शिखरी सीम्नाम सद्भवान पद्मयोनेः तुरगसवन वेद्यां श्यामलो हव्यवाहः कलश जलधि कन्या वल्लरी कल्पशाखी कलयतु कुशलं नः कोपिकारुण्य राशिः। स्वामी वेदांत देशिकन காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அருளாளப் பெருமாள் தேவப் பெருமாள் வரதராஜன் தேவாதிநாதன் தேவராஜன் அவரை சேவிக்கும் போது ஹவ்ய குண்டத்திலிருந்து தோன்றினார் அப்படின்னு எடுக்கிறார். வரம் ததாதி இதி வரதா அர்த்திதார்த்த பரிதான தீக்ஷிதன், பகவானுக்கு வரம் கொடுத்து கொடுத்து கையெல்லாம் தேஞ்சு போயிருக்கான். அப்பேற்பட்ட வரதன் வரதராஜன் அவனுடைய பெயரை தன் பெயராக கொண்டு பிறந்தவர் வரதையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகான். பொதுவாக ரசங்களில் நவரசங்கள் சொல்லுவதுண்டு. ஆனால் பிராச்சீன காலத்தில் நமக்கு பெரியவாள்லாம் எடுக்கும்போது 13வது நூற்றாண்டு வரைக்கும் 8 ரசங்கள் தான் எடுத்திருக்கா. சாந்திங்கிற ரசத்தை அப்புறம் எடுத்து சேர்த்துருக்கா. அந்த 8 ரசங்களில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு ரசம் ஸ்ருங்கார ரசம்னு பேர். இது லக்ஷ்மி சஹஸ்ரம்னு ஒரு காவியம், அரசாணிப்பாளை வெங்கடாத்வரி கவி பாடியிருக்கார். 25 ஸ்தபகங்கள். அதில் தாயாருக்கு இருக்கக்கூடிய லக்ஷணங்கள்லாம் எப்படி இருக்குன்னு சௌந்தரிய ஸ்தபகத்தில் சொல்லி பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் உண்டான அந்த தாம்பத்தியத்தை பற்றி ஸ்ருங்கார ஸ்தபகத்தில் சாதிக்கிறார். அந்த ஸ்ருங்கார ரசம் என்பதை அடிப்படையாக கொண்டு வந்ததே பதங்கள். அந்த பதங்களுக்கு வேறிட்டவர் இந்த சுவாமி வரதையர். மூவ அப்படின்னு ஒரு கிராமத்தில் பிறந்தவர். இன்றைக்கும் அந்த கிராமம் இருக்குது, அவர் பாடின கோவில் இருக்குது. அங்கே கிருஷ்ணரையே வழிபட்டார். ஏன்னா ராமரையும் நினச்சி ஸ்ருங்கார ரசம் பண்ணலாமேனா பண்ணலாம், ஆனால் ஒத்திப்பட்டா ஷூர்பனகா உங்களுக்கு தெரியும் என்ன கதியாச்சுன்னு. ஆனால் கிருஷ்ணர் யார் வேணாலும் ஆசைப்படலாம், அப்பேற்பட்ட பகவான், அப்பேற்பட்ட அவதாரம். அதில் அந்த கோபாலக்ஷேத்திரத்தில் இருந்து மூவக்ஷேத்திரத்தில் இருந்து பகவானை அனுபவித்தார்கள். மூவ கோபாலா என்று பெயர் அந்த கண்ணனுக்கு. இந்த க்ஷேத்திரையர் பிறந்தார். அவர் ஆறுக்கு பிறந்தார். அது 1600வது நூற்றாண்டுன்னு பல பேர் சொல்கிறார். அது கரெக்டாக நமக்கு இத்தனாவது தேதியில் இந்த இடத்துல பிறந்தார்னு இல்லை. ஆனால் பெரிய மகானவர். கொஞ்சம் பிறப்பு வளரும் போது அது ஆகும்னர் தொண்டரடிப்பிடியாழ்வாருடைய பாசனம் கேட்டிருப்பேள். வேதம் 100 பிராயம் 100 மனுஷர்தான் புகுவரேனும் பாதி உறங்கி போகும். ஏதோ கணக்கெடுத்து சொல்கிறார் போல இருக்குது. வாழ்க்கையில் 100 வருஷமாக சதமானம் பவதி அப்படின்னு 100 வருஷம், அது எத்தனை வயசில் சேவிச்சாலும் அந்த மந்திரம் வரும். என்ன கஷ்டம் பாருங்கோ, 80 சேவிச்சாலும் சதமானம் பவதிம்பா. அது அப்புறம் கம்பெனி பென்ஷன் கொடுத்தே காலி ஆகிடும். அதனால் 100 இல்லை என்னென்னா வேதம் 100 பிராயம் 100 மனுஷர்தாம் புகுவரேனும் பாதி உறங்கி போகும். ஏதோ கணக்கெடுத்து ஆழ்வார் சாதிக்கிறார். 8 மணி நேரம், 8 × 30 × 12 × 100 வச்சுட்டா கூட பாதி வராதே சுவாமி. நீங்கள் கணக்கெல்லாம் போட்டு பாருங்கள், பாதி வராது. அது எப்படின்னு கேட்டால் எடுக்கிறார் பிரியவாச்சன் பிள்ளை, பகலில் சேர்த்தும் கொள்வதாக. பகலில் இருந்துட்டே தூங்குறோம் பாருங்க, அதையும் சேர்த்துருக்கார் போல இருக்கு ஆழ்வார். அதனால் பாதி உறங்கி போகும்னார். அது எந்தெந்த ஸ்டேஜஸ் அப்படிங்கிறார். இந்த ஆஸ் யூ லைக் இட்ல ஷேக்ஸ்பியர் சொல்கிறார் பாருங்க, முதல் ஸ்டேஜு, ரெண்டாவது ஸ்டேஜ், அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் சொல்கிறார். பேதை பாலகன் என்பது அதாகும்னர். இந்த அடலசன்ஸ்க்கு மட்டும் அதுன்னுட்டார். ஏன்னா தொண்டரடி பொடி ஆழ்வாருக்கு யௌவனம்னு சொல்லிட்டா அவருக்கு அவர் பட்ட பாடு தெரியுமா? அதனால் அது வாய் தவறி சொல்லிட்டா மறுபடியும் அவர் வந்து அட்டாக் பண்ணிவிட போகிறதேங்கிறதுக்காக அவ்யாபதேஷன் பா ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னா அதுன்னு விடுவா. அதனால் இந்த மூவகோபாலா வரதையாவும் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கார். மோகனாங்கின்னு ஒரு அம்மையார்கிட்ட அந்த காலத்தில் அப்சர ஸ்திரீகள்லாம் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவா. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இந்திரனுக்கு PDDன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்தது, கேள்வி தெரியுமா? PDD பெனன்ஸ் டிஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று. என்னென்ன யாராவது ஒரு முனிவர் தவம் மேற்கொண்டால் அதில் மெம்பர்ஸ்லாம் வச்சுருக்கார். ரம்பா, திலோத்தமா, அவள்லாம் தான் மெம்பர்ஸ். அதுக்கு பிரசிடென்ட் ஊர்வசி,
ரொம்ப அழகியவ. இப்போ விக்ரம ஊர்வசியத்தில் காளிதாசன் சொல்கிறான், தொடையிலேருந்து வந்திருக்காளாம் பெருமாள் தொடையிலேருந்து. அதனால தான் அவார்டு கூட அது ஊர்வசி அவார்டுன்னு தான் சொல்கிறா. மேனக்கா அவார்டுலாம் யாருன்னு சொல்கிறது இல்லை. ஊர்வசி ரொம்ப அழகி. அதே மோகனாங்கின்னு அந்த காலத்தில் ஒரு ரொம்ப அழகான ஒரு நிருத்த ஸ்திரீ. அவள் வீடே கதியாக கொண்டார் இந்த முவகோபாலா வரதையா. அவள் ஒரு நாள் சொன்னான், இதெல்லாம் நீ உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நீ பாரதிய வித்யா பவனில் ஆடி மாதத்தில் நிறைய உபன்யாசங்கள்லாம் வைக்கிறாளே போய் கேளுன்னு சொல்லியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அந்த மாதிரி சொல்லியிருக்கா, ஸ்பெண்ட் யுவர் டைம் யூஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லியிருக்கா. அவர் திருந்தி போயிட்டார். பாருங்கள், சில வார்த்தைகள் சில நேரங்களில் சொன்னால் அது அப்படி இப்படி சடக்கு ஞானம் புலப்படுமா. அந்த காலத்தில் லீலா சுகர்னு தருந்தார், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேன். அவர் ஒரு சிந்தாமணின்னு ஒரு பெண் வீட்டையே கதியாக கொண்டார். அவருக்கு ரொம்ப வயசாயிடுத்து. அதனால் ஆன்டி ரிங்கிள் க்ரீம் லோரியல் எல்லாம் போட்டு பார்த்தார், ஒன்றும் தகலை. அதனால் அந்த பெண் சொன்னாள், இங்கே இருக்கிறது பதிலாக நீ குருவாயூரப்பனை போய் சேவிக்கலாமே. அதனால் எனக்கு ஞானம் கொடுத்தவள் சிந்தாமணின்னு சிந்தாமணிர் ஜதி சோமகிரிர் குரு மேன்னர். அதனால் அவருக்கு ஞானம் கொடுத்தது அவள். இவருக்கு ஒருத்தர் ஞானம் கொடுத்துருக்கார். கொடுத்த கையோட இவருக்கு ஞானம் பிறந்து க்ஷேத்திரம் க்ஷேத்திரமாக போக ஆரம்பித்தார் இந்த வரதையா. க்ஷேத்திரம் க்ஷேத்திரமாக சேவிக்கிறது. ஆழ்வார்களில் சிலர் தான் பரத்வத்தை வியூகியிருக்கும் அப்படின்பா அந்த காலத்து வியாக்கியானத்தில். சில ஆழ்வார்கள் நம்ம ஆழ்வார்லாம் இருந்த இடத்துலேயே இருந்துட்டு எல்லாத்தையும் சேவிச்சிருவார். இப்போல்லாம் க்ஷேத்திரத்துக்கு போனால் கொஞ்சம் அது ப்ராப்ளமாக இருக்குது. நாங்கள் யாத்திரா கூட்டின்னு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், பல பேர் கேட்பா, யாத்திராவா வரணும்னு ஆசையாக இருக்குது, நடக்கணுமா? சொன்னால் இது வரைக்கும் கர்ப்பகிரகத்துக்குள்ளே பஸ்ஸை விடுறதில்லை. அதனால் என்றைக்கு விடுறாளோ, அதாவது கொஞ்சம் நடக்கிறதுக்கே வயசான வாழ்க்கையே நான் சொல்ல, வயசானவா நடந்துடுறா விடுவிடு, இங்கே வாங்க சுவாமி என்னோட நடந்துருங்க அப்படிம்பா. சின்னவாள்லாம் பார்த்தா நடக்க முடியறதில்ல. ஆனால் இவர் க்ஷேத்திரம் க்ஷேத்திரமாக போய் பாடினார் திருமங்கை ஆழ்வார் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நல்லா க்ஷேத்ரையா அப்படின்னு இவருக்கு பேர் வந்துடுத்தோ. க்ஷேத்ரஜ்ஞ அப்படிங்கிற பல பேர், அந்த க்ஷேத்ரஜ்ஞங்கிற வார்த்தை சட்டுன்னு சம்ஸ்கிருதத்தில் பொருந்தாது, அது கிராமட்டிக்கலாக அந்த இடத்துல பொருந்தாது. க்ஷேத்ரஜ்ஞான அந்த இடத்துல ஜீவாத்மா ஸ்தானம்னு பகவத்கீதையில் வந்துடும், அது க்ஷேத்ரஜ்ஞான்னு இருக்காது, க்ஷேத்ரையான்னு தான் இருக்கணும். அதனால் அந்த க்ஷேத்ரையா க்ஷேத்திரம் க்ஷேத்திரமாக போகை பாட ஆரம்பித்தார். அவருக்கு ஆந்திர மாநிலத்திலேயே அப்போது இருந்த ஒரு வசதியான க்ஷேத்திரம் பத்ராச்சலம். பத்ரம் அப்படின்னா என்னென்னா சம்ஸ்கிருதத்தை நல்லது அப்படின்னு அர்த்தம். அதனால தான் ஐயம் சீதா மமசுதா சகதர்ம சரீதவ பிரதீட்ச சைனாம் பத்ரம் தே அப்படின்னு ஜனகர் சாதிக்கிறார் ராமர்கிட்ட. எம் பொண்ணு பத்ரம் அப்படின்னா என்னென்னா தமிழ் படி பார்த்தேன்னா எம் பொண்ணு பத்ரம், இது தொலைக்க போகிறாருன்னு அவர் தெரிஞ்சுட்டு போகிறது. அதனால் பத்ரம். ஆனால் பத்ரம்னா என்னென்னா மங்களம் உண்டாகட்டும்னு அர்த்தம். பத்ரங்கர்ணே விஷ்ணுயாம தேவாகான்னு வேத மந்திரம். அதனால் பத்ரம், அந்த பத்ரகிரிக்கு போய் சேர்ந்தார் பத்ராச்சலம்ங்கிற இடத்துக்கு. அங்கே ராமர் ரொம்ப அழகாக சேவித்தார். முவகோபாலா நம்ம வரதையா ரொம்ப ஆச்சரியமாக அனுபவத்தில் பெருமாளை பார்த்தார். பெருமாளை பார்த்துட்டு ஆச்சரியப்படுறார், பகவானே நீ அன்னைக்கு சீதையை பிரிஞ்சியாமே. சீதையை ராமர் பிரிஞ்சார் இல்லையா, ரெண்டு மூணு தடவை பிரிஞ்சுட்டார். காட்டுக்கே போகும்போது விட்டுட்டு போகலான்னு நினச்சார். அப்புறம் சீதா ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணா நான் வருவேன் அப்படின்னு. அதனால் கூட்டின் போனார். கூட்டின் போன இடத்துல ராவணன் வந்தான். அது உங்களுக்கெல்லாம் அது தெரியும் இல்லையா, வந்து கடத்தின்னு போயிட்டான். உங்களுக்கு உங்களுக்கு நான் ராமாயணம் சொல்லி என்ன நீங்களே சொல்லுவேள் நவாகம். அதனால் கடத்தின்னு போயிட்டான். ஆயிடுத்து. இப்போ என்ன எடுத்து, ராமர் பிரிஞ்ச உடனே ரொம்ப வருத்தப்பட்டார், சோகப்பட்டார். கிருஷ்ணருக்கு அந்த நிலைமையே இல்லை. 16108 பத்னிகள், ஜெட் ப்ளஸ் செக்யூரிட்டி எல்லாத்துக்கும், ஒன்றுத்த கடத்தலை ராமர். பாவம், அப்போ அந்த காலத்தில் ஃபெசிலிட்டியில் எல்லாம் வாட்ராக்கே போயிடுத்து. அதனால் அவரால் முடியல. அதனால் முவ கோபாலா அதாவது வரதையா பெருமாளை பார்த்து சொல்கிறார், நீ சீதையை பிரிஞ்சியாமே ராமா, நீ எனக்கு சீதையை பிரியும் போது எப்படி தான் நீ தாங்கினியோ. இது சூக்ஷ்மம் உங்களுக்கு ராமாயணத்தை சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு சீக்ரெட். ஆடி தள்ளுபடி நாமும் போடுறான் இல்லையா, உபன்யாசத்தையும் தள்ளுபடி போடலாம். என்னென்னா ராமாயணத்தில் பொதுவாக ஹனுமார் எதுக்கு பறந்தார் அப்படின்னு சொல்லுவோம். ஹனுமான் வந்து வாயு புத்திர, அதனால் அவர் பறந்து போனார். லிட்டில் ஹனுமான் சோட்டா அப்படி மாதிரி லிட்டில் ஹனுமான்லாம் என் பேரம் பார்க்கறது அது பறப்பார். ஏன் சுவாமி, அவர் பறந்து போய் சீதையை பார்ப்பார்னா 69999 வானரங்களை ராமர் படுத்திருக்கவே வேண்டாம். அதுக்கெல்லாம் ஆன்சைட் ப்ராஜெக்ட்னு வந்திருக்கு சீதையை தேடணும்னு. மோதிரத்தை மட்டும் ஹனுமார்கிட்ட கொடுத்தார். இது என்ன சுவாமி அந்நாயர், ஹனுமார் தான் கண்டுபிடிப்பார்னு தெரிஞ்சால் பாக்கி குரங்கள்லாம் வேஸ்டே பண்ணி ரிசோர்ஸஸை வேஸ்டே பண்ணக்கூடாது கம்பெனியில். எப்படி இப்படி வேஸ்ட் பண்ணார்னு கேட்டால், ஹனுமார் உள்ளுக்குள்ளே யோசிச்சுட்டுருக்காராம், இது என்ன அஷடு மாதிரி பொண்டாட்டியை தொலைச்சிட்டு அழுதுன்ருக்காரு, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கூடாதான்னு யோசிச்சுட்டுருக்காராம். அதனால் இவர் போய் சீதையை பார்க்கணும்னு அங்கே போகணுன்னு தான் ஹனுமார் சொல்கிறார்.
இவ்வளவு நாள் நான் அப்படி நினைச்சேன், இப்போ தோன்றது இப்பேற்பட்ட சீதையை பிரிஞ்சு இன்னும் அந்த ராமர் உயிரோட இருக்காரே, அவர் எவ்வளவு கல்லஞ்சுக்காரர்னு அந்த இடத்துல துஷ்கரம் கிருதவான் ராமஹ ஹீனோயதனையாக பிரபுன்னர். அதையே இந்த இடத்துல வரதையா எடுத்து சொல்றார் க்ஷேத்ரையர், ராமான் எப்படி அன்னைக்கு சீதையை பிரிஞ்சு இருந்தேன்னு ஸ்ருங்கார ரசத்தை எடுக்கிறார். ஸ்ருங்கார ரசத்துல நாயிகாபாவம்னு ஒன்று உண்டு, தன்னை ஒரு பெண்ணாக பாவித்தல், ஆழ்வாரும் தாய்ப்பாசுரம் மகள் பாசுரம்னு உண்டு, தன்னை தாயாக பாவித்து இந்த இடத்துல ஒரு நாயிகையாக பாவித்து பிரிஞ்சதனால ஒரு சோகம் வருது, விரகோத்கண்டிதம்னு பேர். அந்த விரகோத்கண்டித நாயகியாய் பாடக்கூடிய ஆச்சரியமான ஒரு பதத்தை நாம் அனுபவிப்போம். காஞ்சிபுரத்துக்கு வந்தார். காஞ்சிபுரம் கோவில் உங்களுக்கு தெரியும், அதாவது நீங்கள் வந்து மேற்கு பக்கத்துலேருந்து தான் போய் போவேள், சன்னிதி தெரு வழியாக போயிட்டு லெஃப்டில் வந்து உங்களுக்கு அச்சுத தேவராயன் எழுப்பின மண்டபம், பின்னாடி அனந்தசரஸ், நேராக போய்ட்டு திருமஞ்சன மண்டபத்தை தாண்டி ரைட் எடுத்து நேராக போனேன்னா ரைட் ஹேண்ட் சைடில் பெருந்தேவி தாயார் சன்னதி, லெஃப்ட் எடுத்தேன்னா சோழர் மண்டபம், அங்கே நிருசிம்மன் சன்னதியை சேவிச்சுட்டு உள் பக்கமாக போனேன்னா பெருமாள் தேவப்பெருமாள் வரதராஜன் வெஸ்ட் ஃபேசிங். வெஸ்ட் ஃபேசிங்னா பராங்முகன்னு பேர், சம்ஸ்கிருதத்தில் பராங்முகன ரெண்டு அர்த்தங்கள் உண்டு, ஒன்று வெஸ்ட் ஃபேசிங்னு அர்த்தம், அது ரேர், ரொம்ப வெஸ்ட் ஃபேசிங் நீங்கள் பார்க்கவே முடியாது, இது தேவப்பெருமாள் வெஸ்ட் ஃபேசிங்கா. இதே காஞ்சிபுரத்தில் பரமேஸ்வரவின் நகரம்னு ஒரு பெருமாள் கோவில், 108 விதேசங்களில் ஒன்று, பல்லவர்கள் காலத்து கோவில், அஷ்டாங்க விமானத்தில் இருப்பார் பெருமாள், அந்த பரமேஸ்வர விண்ணகரத்திலையும் பெருமாள் வெஸ்ட் ஃபேசிங். என்ன புதுசாக என்னவோ சொல்கிறீர், வெஸ்ட் ஃபேசிங்னா இப்போ என்ன ப்ராப்ளம், அதில் அந்த கோவிலில் அஷ்டாங்க விமானம், அஷ்டாங்க விமானத்தோடு கூடிய வெஸ்ட் ஃபேசிங் பரமேஸ்வர விண்ணகரம் ஒன்று தான் காஞ்சிபுரத்தில், வேற எங்கேயுமே இல்லை. அதை பார்த்துட்டு சூரியவர்மன் ஒரு ராஜா, சூரியவர்மன் த 2 கீமர் டைனஸ்டியை சேர்ந்தவன், கம்போடியாவில் அங்கோர் வாட்டை அந்த மாதிரி கட்டினான், அங்கோர் வாட்டும் வெஸ்ட் ஃபேசிங், பெருமாள் க்ஷேத்திரம், அஷ்டாங்க விமானம், எல்லாம் ரொம்ப கனெக்ஷன்ஸ் இருக்குது. இது பராங்முகன்னு பேர் வெஸ்ட் ஃபேசிங். இன்னொன்று என்னென்னா பாராமுகமாக இருந்தாலும் பராமுகன்னு பேர், பார்த்துன்னு பார்க்காத மாதிரி இருக்குது, வந்தேளா ஐயோ கவனிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள், பிரம்மாவால் அது சொல்லவே முடியாது, அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ், அவர் எல்லா பக்கமும் தலை, அதனால் அப்படி சொல்லவே முடியாது, அதனால் ரொம்ப அப்படி சொல்லலாம்.
அதனால தான் பெருமாள் என்ன பண்ணார், திரிபுர சம்ஹாரம், திரிபுராந்தகாய கால அக்னி காலாய மிருத்யுஞ்சய ஸ்ரீருத்ரத்துக்கு முன்னாடி வருது இல்லையா, அதனால திரிபுராந்தகன் சிவபெருமானுக்கு முப்புறங்களை எரித்தவன். ஏழாவது ஸ்கந்தம் ஸ்ரீமத் பாகவதத்திலேயே வரும், லிங்கபுராணத்திலையும் வரும், சிவபுராணத்திலையும் வரும். பிரம்மாவை சாரதியாக போட்டுட்டார், ஏன்னா சிவபெருமான் எப்போ கோவப்படுவார்னு சாரதிக்கு தெரியணும் இல்லையா, நாலு பக்கமும் தலை இருக்கிறதுனால சட்டுன்னு தலை குனிஞ்சுக்கலாம். அதனால திரிபுர சம்ஹாரம் போது அவதான் சாரதி. இல்லை என்ன எடுத்துன்னா பராங்முக பெருமாள் இருக்கார். இன்னொன்று பராங்முகனா எதுக்கு இருக்கார் அப்படின்னு கேட்டால், ரொம்ப ஆச்சரியமான விஷயம், விதியை பார்த்துட்டு பராங்முகமாக இருக்கார். என்ன சொல்லுவாங்க விதியை பார்த்துட்டு பராங்முகம்னா, விதினா என்ன, ஸ்டாண்டர்ட் டைலாக் நம்ம தலை விதி அப்படின்னா ஃபேட் டெஸ்டினி இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. விதினா இன்னொரு அர்த்தம் பிரம்மான்னு அர்த்தம், விதி சிவ முகாஹான்னு வரும் இல்லையா, விதினா பிரம்மா, பிரம்மாக்காக பகவான் அங்கே வந்தார், அதனால பராங்முகமாக விதிக்காக வந்தார். நம்ம விதியை பார்த்துட்டு அவர் பராங்முகமாக இருக்கார், அர்த்தம் வச்சுக்கலாமா ஸ்லேடையா. இன்னொன்று இவர் பராங்முகமாக இருந்துட்டார்னா நம்மளை பார்த்துட்டு நம்ம விதியை பார்த்துட்டு நமக்கு யார் வழி, அதனால தான் அங்கே பிராட்டி ஈஸ்ட் ஃபேசி அவரை பார்த்துருக்கா, அதனால அவளுக்கு பிரசன்னாபிமுகின்னு பேர். லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தில் வருது இல்லையா, பராங்முகமாக இருக்கிறவரை பார்த்து பிரசன்னாபிமுகி, திடீர்னு முவ கோபாலாங்கிறீர், திடீர்னு பராங்முகங்கிறீர், என்ன கனெக்ஷன் சுவாமி, கனெக்ஷன்ஸ் பண்ணலாம், எல்லாம் ஸ்டார் விஜயில் தான் கனெக்ட் பண்ணுவாள், நம்மளும் பண்ணலாம், அதனால் என்ன கனெக்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டால், இந்த க்ஷேத்ரய்யர் காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டார், பெருமாளை சேவிக்கணும்னு வந்தார், பெரிய கோவில் காஞ்சிபுரம்லாம், அதனால் இவர் பிரதட்சிணமாக வரத்துக்குள்ள கோவிலை பூஜை பண்ணிவிட்டு மூடின்னு போயிட்டான், இவர் உள்ளே மாட்டின்ட்டுருக்கார், அதனால் இவர் இருக்காரா எங்கள் ஜிபிஎஸ் லொக்கேஷனை வச்சு கூட கண்டுபிடிக்க முடியல, அதனால் இவர் ராத்திரி உட்காந்துருக்கார். அப்போ தான் மத்தியானம் கேட்ட வரதராஜ பஞ்சாஷத் ஞாபகம் வருது. வாட் இஸ் வரதராஜ பஞ்சாஷத்னா, தேவப்பெருமாள் மேலே நிறைய பாசுரங்கள் சம்ஸ்கிருதத்தில் சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். அதில் ஒரு ஸ்லோகம், அனிபிருத பரிரம்பைஹி ஆஹிதாம் இந்திராயாக கனகவலய முத்ரா கண்டதேஷே ததானஹ பணிபதிஷயனீயா உத்திதஸ்துவம் பிரபாதே வரத சததம் அந்தர்மானசம் சந்நிதேயாகனு தேசிகன் எடுத்தார். என்னென்னா பிராட்டியுடைய வளையல் ரேகை பெருமாள் கழுத்தில் தெரியுமா, இவர் வளையல் ரேகை இவர் கழுத்தில் எப்படி தெரியுது, இந்த ஃப்ளைட்லலாம் போகிறதுக்கு கழுத்து சாயாமல் இருக்கிறதுக்கு திண்டு மாதிரி ஒன்று கொடுப்பா, திண்டு மாதிரியாக வளையலை வச்சுருக்கார், வளையல் குத்துமே, மேட் ஃபினிஷாக இருந்தால் பரவாயில்ல, ஆன்டிக்காக இருந்தால் குத்துமே, எப்படி இதை ஆன்டிக்காக போட்டுருந்தார், இதில் ஒரே குழப்பம். அன்றைக்கி ராத்திரி இவர் அப்படியே அந்த சந்நிதியில் உட்காந்துருக்கார், கண்ணெதிர்க்க பெருந்தேவி தாயார் சைரந்திரிகாஸ்திரிகளோடு நடந்து வருது தெரியுது தான். சைரந்திரிகாஸ்திரினா யார் சொல்லுங்கள், மயிலாப்பூர்னா டக்குன்னு ஆன்சர் வர வேண்டாமா, சூர்யாவா சுவாமி, ஒரு கோடி நீர் கொடுக்கறதுக்கு கேட்டால் பதில் சொல்கிறதுக்கு. சைரந்திரிகாஸ்டினா ஹேர் ட்ரெஸ்ஸர்னு அர்த்தம், அவ்வளோதான் சிம்பிள், சைரந்திரிக்கான ஹேர் ட்ரெஸ்ஸர். இந்த ஹேர் ட்ரெஸ்ஸர்லாம் நேச்சுரலாக எப்போ சுவாமி வந்தா அப்படின்னு கேட்டால், நம்ம திரௌபதி காலத்தில் வந்தா, இது அன்னம பட்டர் பாரத சம்பூவில் எடுக்கிறார், அவளுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு வந்தாளாம், ஸ்திரீகள்லாம் சொல்கிறாளாம் பாருடி நமக்கெல்லாம் ஒரு கல்யாணம் தான் இருக்கு, இவளுக்கு அஞ்சு ஆத்துக்காரர், இவ தலையில் என்னமா தான் எழுதியிருக்கு பார்க்கலாம்னு வகுடு எடுத்தாலும் அப்போ தான் தெரிஞ்சுதான் ஒன்றுமே எழுதலை அப்படின்னு, அதை தான் வகுடு எடுத்ததுக்கு அதுதான் அடையாளம்னு எடுக்கிறார். அதனால் அப்போ பிறந்தவா சைரந்திரிகாஸ்திரிகள், நமக்கு அலங்காரம் பண்ணவாளுக்கு நம்மளும் வந்து அந்த ப்ரொஃபஷன் எடுத்துக்கலாமேன்னு அவள் வந்து அக்ஞாத்தவாசத்தில் ஒரு வருஷம் சைரந்திரிகாஸ்திரியாக இருக்கா. இப்போ என்னென்னா சைரந்திரிகாஸ்திரிகளோட தாயார் வரா, அப்போ அந்த தாயார் வரும்போது தாயார் புலமிண்டே வராளாம், ஐயோ என்னால் பெருமாளை விட்டு பிரிஞ்சே இருக்க முடியலையே, இப்போ நான் வந்துட்டுருக்கேனே, இது எப்போவுமே எப்படி ஆகிடும்னா, நல்லா சின்ன வயசில் ஒரு நாலு வருஷம் இங்கே மெட்ராஸில் படித்தேன், அப்புறம் பெங்களூரில் பாட்டி தாத்தா, அதனால் பாட்டி தாத்தா கிட்ட இருந்தாலே அது ஜாலி, அதனால் வந்து வண்டியில் போய் ஏறிடுவோம். அவன் வந்து கேஆர்புரம், அந்த காலத்தில் கேஆர்புரம்ங்கிறது பெங்களூருக்கு வெளியில் எங்கேயோ இருக்கும், அது இப்போ ஹார்ட் ஆஃப் த சிட்டி ஆகிடுது, அதனால் பெங்களூர் அது கிட்டத்தட்ட இன்னும் இப்போ போகும்போது சென்னையிலேருந்தே ஆரம்பிச்சிரும் போல் இருக்குது, அதனால் நாங்கள் வந்து கேஆர்புரத்தில் கொண்டு சாமானெல்லாம் கதவுக்கிட்ட நின்றுடுவோம், சீக்கிரம் போகிறோன்னு, அதனால் கதவுக்கிட்ட போய் நின்றுடுவோம். அப்போது விதி சிவ முகாஹா, அப்போ ஒரு விதி விளையாடும் அவுட்டரில் போட்டுருவான், ஒரு அரை மணி நேரம் இப்படியே நின்று அப்போது பாதிகரமாக தொலைச்சாச்சு. இப்போ பாக்கி பாதி எங்கே தொலைச்சல்னா, இப்போ வந்து வர வழியில் என்ன அவ்வளோ டிராஃபிக், அது சாய்பாபா கோவில் வழியாக வந்தால் வண்டி நகரவே மாட்டேங்குது, அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே அதே இடத்துல இருக்குது. அதனால தான் யோசித்தேன், பகவான் கஜேந்திர மோட்சத்தில் இந்த கஜேந்திர மோட்சம் இப்போ நடந்துருந்தானே கருடனாலேயே வந்திருக்க முடியாது, அவ்வளோ மாட்டின்ட்டு இருப்பார், அவர் நடந்து வந்தால் தான் உண்டு. அதனால் இந்த இடத்துல பாட்டியாத்துக்கு போவோம், பாட்டியாத்துக்கு போகும்போது போகும்போதே ஐயோ அம்மா இன்னும் பத்து நாள் இப்போ தானே லீவ் ஆரம்பிச்சிருக்கு முடிஞ்சு போயிடுத்தனா, அப்போ எங்கள் அம்மா சொல்வா இப்போ தான் ஆரம்பிக்க போகுது முடியறதை பற்றி பேசாதேன்பா, இந்த இடத்துல தாயார் பெருமாளை நான் அனுபவிக்கணும்,
அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே யோசிச்சுட்டாலாம் இந்த சமயம் முடிஞ்சுடுத்தானே என்னால் எப்படி தாழ முடியும்னு. அந்த ஒரு ஷிங்கார ரசத்தை பையடன்னு எடுக்கிறார், அதை அனுபவிப்போம். அப்போதான் வரதையா அனுபவிக்கிறார், தாயார் உள்ளே போராடலாம், தாயார் அங்கே கீழே படுத்துட்டுருக்கும்போது பெருமாள் அவருடைய திருக்கழுத்தை அவ கையில் மேலே வச்சுண்டு உறங்குகின்ற கோலத்தை பார்க்குறார். அதனால தான் வளையல் ரேகை அவ கழுத்தில் தெரியுது. இப்போ கனெக்ட் பண்ணி பார்க்கலாம், ஏன் சுவாமி வளையல் ரேகையோட பெருமாளை சேவிச்சா என்ன ஆச்சரியம்னா, இம்ப்ரெஷன் இருக்கு இல்லையா, இப்போ நீங்கள் கார்த்தாலே எழுந்துக்கும் போது அழுத்தி எழுந்தினாலும் கொஞ்சம் நாள் இந்த இம்ப்ரெஷன் இருக்கும். வளையல் ரேகையோட பெருமாளை கார்த்தோட போய் சேவிக்கணுமா, மத்தியானம் சேவிச்சா பிரயோஜனம் இல்லைங்கிறார் தேசிகன். ஏன்னா பெருமாள் வந்து வரமெல்லாம் நான் டெஸ்ட் பண்ணி தான் கொடுப்பேங்கிறார், டெஸ்ட்டெல்லாம் நம்மளை பண்ணால் நம்ம ஃபெயில் ஆகிடுவோமே, அதனால் அதனால தானே லைசன்ஸே பாதி பேர் கொடுக்கப்படாதுங்கிற, ஆனால் எல்லாருக்கும் கிடச்சிடுறது, அதனால் இந்த ஃபெயில் ஆகிடுவோம். இப்போ பகவான் எப்படி கொடுப்பார், அதனால் கார்த்தால சமயத்தில் போயிட்டா பெருமாளுடைய கழுத்தில் வளையல் ரேகை தாயாரது இருக்குமா. இப்போ நம்ம அதை ஃபோட்டோ பிடிச்சிடுறோம்னு வச்சுக்கோங்க, எல்லார் கையிலையும் அது ஆயுதம் இருக்கு இல்லையா, அதனால் அது ஃபோட்டோ பிடிச்சுட்டா அவருக்கு வெக்கமாக போயிடுமா, இதுனா இப்போ பெரிய பேனர்லாம் போட்டு பப்ளிஷ் பண்ணிட்டா எப்படி இருக்கும், அதனால் இதை போய் வெளியில் சொல்லிடாத இந்த வளையல் ரேகை இருக்குங்கிறத நான் உனக்கு வரம் கொடுத்துருவேங்கிறாராம். அதனால தான் கனக வளைய முத்ரான்னார். அதே இடத்துல இந்த க்ஷேத்ரையர் அனுபவிக்கிறார், தாயார் வந்து பெருமாளோடு இருந்து ஒரே சமயத்தில் எழுந்து வரா. பெரிய ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்லாம் திறந்தால் இது ஒன்று ஹிந்துயிசம் ஹேஸ் இது என்னது இராட்டிக் ஃபிகர்ஸ் இந்த டெம்பிள்ஸ் அப்படின்னு பெரிய இது இருக்கு இல்லையா. நமக்கு சாஸ்திரத்தில் தர்ம அர்த்த காம மோக்ஷம் நாலுமே புருஷார்த்தம், வி ஆர் வெரி பிளாட்டன்ட் அண்ட் வி ஆர் வெரி ஓப்பன் அபவுட் இட். ஆனால்
எதுவுமே பரமபுருஷார்த்தமான மோட்சத்தில் போய் சேரணும்னு நம்ம பெரியவாள்லாம் எடுத்திருக்கா. அதனால் புருஷார்த்தம்ங்கிறது நாலுத்துக்கும் பேர், பரமபுருஷார்த்தம்ங்கிறது மோட்சத்துக்கு பேர். அதனால்தான் பட்டத்ரியேள் சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாபதிபியாம் நிர்முக்தம் நித்தியமுக்தம் நிகம சதசகசிரேண நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்திரே புனகா ஊரு புருஷார்த்த ஆத்மகம் பிரம்ம தத்துவம். அந்த இடத்துல புருஷார்த்தார்த்தமகம் சொல்லும்போது பக்தரஞ்சனி வியாக்கியானத்தை எடுக்கிற பரம புருஷார்த்தம் இது ஜானாதி, இதை பரம புருஷார்த்தம்னு தெரிஞ்சுக்கும். அதனால இந்த இடத்த தாயார் வந்து பெருமாள் அனுபவிச்சுட்டு அப்படியே நடந்து போறாளாம். நடந்து போகும்போது இவர் என்கிட்ட ஓப்பனா பேசவே மாட்டேங்கிறார் சக்கி, எல்லாத்தையும் மூடி மூடி மறைக்கிறார். ஏன் மோதி வந்து சிஏ எக்ஸாம் போது சொன்னாரே குலா குலா பாத் கர்னா சாத்தம், குலா குலாவே இவர் பேச மாட்டேங்கிறார், ஓப்பனாகவே பேச மாட்டேங்கிறார் அப்படின்னு வருத்தப்பட்டாளாம். அப்போ சொல்லும்போது தாயார் சொல்கிறாளாம், அதுக்காக நான் இவரை தண்டிக்க முடியுமா சார்? இதெல்லாம் புரியுது, இந்த ஷிங்கார ரசம் புரிஞ்சிக்கவே முடியலையே, குழப்பமாக இருக்குல்ல, பண்ணிக்கலாமா அழலாமா இப்படிலாம் சொல்கிறா. அது அந்த நிலைக்கு துவரான்னு பேர், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆழ்வார்க்கு அந்த நிலை வந்துருமா, பெருமாளோட சண்டை போடணும் அழணும் இப்படிலாம் தோணுமா? நமக்கு அப்படிலாம் தோணலை பாருங்க, நம்ம வேறு லெவலில் இருக்கும். அதனால் ஆழ்வார் வேறு லெவலில் இருக்கார். அந்த துவராவுக்கு ஷிங்காரரசம்னு பேர். அந்த ஷிங்காரரசத்தை இங்கே வெளிப்படுத்தி வரதையர் தாயாரையும் பெருமாளையும் நினச்சுண்டே உயிரை விடுறார். இந்த பதத்தை பாடி தலி அந்திம ஸ்மிருதி. பெருமாள் தாயாருடைய திவ்ய தாம்பத்தியத்தையே நினைச்சுண்டு உயிரை துறந்தார் முவ்வகோபாலாவையே வழிபட்ட க்ஷேத்ரையரான வரதையா. இது ஒரு பக்கம்.
ஏன்னா பத்ராச்சல ராமதாசுடைய ஆச்சரியமான சரித்திரத்தை இப்போ அனுபவிக்க போகிறோம். ஏன் சுவாமி அதோட க்ஷேத்ரையாவை இணைச்சுட்டேன்னா, க்ஷேத்ரையர் கொடுத்த பதங்களுக்கு அப்பேற்பட்ட ஸ்ருங்கார ரசமும் பக்தியும் இருக்குது. ஆனால் அதை நம்ம கதை பாகத்தில் சேர்க்கலைன்னா அவரை பற்றி தெரியாமலேயே போயிடும். அதனால் அவரையும் சேர்த்து இப்போது எல்லோருக்கும் பிரசித்தமாய் எல்லாருக்கும் தெரிஞ்ச பத்ராச்சல ராமதாசுடைய சரித்திரம் எப்படின்னா, லக்கமாம்பா லிங்கண்ணா அவளுக்கு கம்மாம்பான்னு சொல்லுவா, ஒரு தம்பதிக்கு ஒரு குழந்தை பிறந்தது, கிருஷ்ணர் மாதிரியே இருந்ததாம். அதனால் கொப்பண்ணான்னு பேர் வச்சு அவள் குடும்ப பெயர் கஞ்சர்லா அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்து கஞ்சர்ல கொப்பண்ணான்னு இருந்தது. 1620 அவதரித்தவர் அப்படின்னு ஈடுகளில் சொல்கிறார். ஏடுல சொல்லும்போது இவர் பிறந்து வளர்ந்தார். இவருக்கு ரெண்டு மாமா, மாடண்ணா அக்கண்ணா அப்படின்னு பேர், டூ மாமாஸ், குட் மாமா. அதனால் மாறனுக்கு சோமனை போல அப்படின்பா. மாறனுக்கு சோம, மாறன்னா யார், இவரை சொல்லலை, மாட்டிக்காத மாறன். அதனால் மாறன்னா இவருக்கு, நம்ம காமதேவன் இருக்கார் இல்லையா, அவருக்கு மாறன்னு பேர். அதனால தான் அப்புறம் அனங்கன்னு பேர் வந்துடுது. சிவபெருமான் போட்டு எரிச்சுட்டார், அதனால் பாடி இல்லாமல் ஆயிடுத்து அவருக்கு. அவர் தான் பிற்காலத்தில் பிரத்யும்னனாக பிறந்தார். அவருக்கு வந்த ஒய்ஃப் தான் ரதி தேவி தான் பிற்காலத்தில் மாயாவதி. இது யார், இப்போ இது வேற மாயாவதி, மாயாவதியாக பிறந்தார். அதனால் இது இப்படி இருக்குது கதை. மாறனுக்கு சோமனை போல, மாறன்னா சொன்னேன் அனங்கன் காமதேவன், அவனுக்கு சோமனை போல. ஹூ இஸ் இஸ் சோமா, சோமா யார்னா சந்திரன் இல்லையா. சந்திரனுக்கு என்ன இது ரிலேஷன்னா, சந்திரன் மகாலட்சுமியுடைய பிரதர். இதுன்னு சுவாமி இது புதுசாக என்ன, இது பிரதர் சிஸ்டர் இது ஒன்று. லக்ஷ்மியும் க்ஷீர சமுத்திர ராஜ தனையாம் அப்படின்னா நம்ம ஸ்லோகம் சொல்கிறோம் இல்லையா, சமுத்திரத்தை கடையும் போது வந்திருக்கா ஸ்ரீ மகாலட்சுமி. வரதுக்கு முன்னாடி சந்திரனும் தானே வந்தார், அதனால தான் சந்திராம் சந்திர சகோதரீம் அப்படிங்கிறோம். இப்போ நமக்கு அம்மா மகாலட்சுமினா, நமக்கு மாமா அம்புலி மாமா, அதனால தான் அம்புலி மாமாங்கிறோம் இல்லையா, சந்தா மாமாங்கிறோம். அதே அந்த சோமன் யாருக்கு மாமா, ஜனகன், மாறஜனகன், மாறஜனகன் பெருமாள் அப்படின்னா மாறனுக்கு மாமா தானே சோமன். மாறனுக்கு சோமனை போல இருந்தார்கள் மாடண்ணா அக்கண்ணா. அவ என்ன பண்ணிட்டா, அவள் ஒரு மினிஸ்டர்ஸாக வேலை பார்த்தா அந்த காலத்தில், நல்ல மினிஸ்டர்ஸ் போல இருக்கு. அதனால் இருந்தா அவள் வந்து அந்த காலத்தை பாக்ய நகர், புதுசு புதுசாக என்னென்னமோ சொல்கிறீர் சுவாமி, யோசிச்சுட்டு தான் நாங்கள் வந்திருக்கணும் போல இருக்கு. பாக்ய நகர் எந்த ஊர் கெஸ் பண்ணுங்களேன், பாக்ய நகர் ஹைதராபாதுக்கு அதுதான் பேர் பிராச்சீனத்தில், ஞாபகம் வச்சுங்கோ. ஹைதராபாத்தில் அப்புறம் ஹைதர்லாம் அப்புறம் தானே வந்தார், அதனால் இது மூடிகள் சொன்னால் உடனே மாற்றிடுவார் அவ்வளோதான், இன்னும் சொல்லலை யாரும் போல இருக்கு. பாக்ய நகர் அப்படின்னு பேர். அந்த பாக்ய நகரில் இருந்த ராஜா குதுப் ஷாஹி பரம்பரையை சேர்ந்தவர். அந்த குதுப் ஷாஹி பரம்பரையில் 8வது ராஜாவா இருந்தவர் தான் அபு ஹாசன் குதுப் ஷா. அவர் ரொம்ப பாட்டுல நல்ல ஞானத்தோடு இருந்தவர். அதாவது இஸ்லாமிய மதத்திலேயே சூஃபிசம்னு ஒரு பாட்டு உண்டு, அவள் ரொம்ப நல்லா கானங்கள்லாம் பாடி அவா இறைவனை மகிழ்விப்பாள். அவா இறைவன் நம்ம சொல்லக்கூடாது சாஸ்திரத்தை, இறைவனை அவா இவான் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே இறைவன் தானே, அதனால் மகிழ்விப்பா. இவருக்கு அந்த சங்கீத ஞானம் இருந்ததால் அவருக்கு தானாஷா அப்படின்னு பேர். இந்த தானாஷா நல்ல ராஜாவாக இருந்தார். அவர்கிட்ட மினிஸ்டர்ஸாக இருந்தவாத இந்த மாடண்ணா அக்கண்ணா. இந்த தானாஷா கொஞ்சம் மாடரேட் ரூலர், அவருக்கும் அவுரங்கசீப்க்கும் ஆகாது. அவுரங்கசீப் மகாராஷ்டிராவில் இருந்தார். அப்புறம் சிக்கந்தர் ஷா அப்படிங்கிறவர் பீஜாப்பூரில் இருந்தார், பீஜாப்பூர் கர்நாடகா, மேலே அவுரங்காபாத் கிட்ட அவுரங்கசீப் இருந்திருக்கார். இவர் பாக்ய நகரில் இருக்கார். இவருக்கு அவர் ரெண்டு பேரை கண்டா ஆகாது. அடுத்தால் இவர் கொஞ்சம் மாடரேட்டாக நடத்தின் வந்துட்டுருக்கார். இதில் மினிஸ்டர்ஸ்லாம் இருக்கா, நான் ஒழுங்காக ராஜ்யத்தை பிரிவு கோல் அலோகேஷன்லாம் கலெக்டாக பண்ணிவிடுவா, இதுலேயும் இதெல்லாம் இருக்காது, நான் இப்படி வந்துட்டுருக்கு. இப்போ தாசில்தார் ஒருத்தர் ஏற்கனவே இருந்தார், அவர் வேலையை விட்டுட்டு போயிட்டார். அவர் ஏதோ ஏதோ இப்போ வேற பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு போல இருக்கு, போயிருக்கார். இப்போ அந்த இடம் வேக்கண்ட். இப்போ இந்த மாடண்ணா அக்கண்ணா யோசிச்சா, ஏன் நம்ம மறுமானை கொண்டு வரக்கூடாது, ஃபேமிலி பிஸ்னஸ் மாதிரி ஆக்கிடலாம் இல்லையா, ரெக்கமெண்டேஷன் மூலமாக எதாவது பண்ணலாமே. அவர் எலிஜிபிள் கேண்டிடேட், அதனால் அப்பா அம்மா கிட்ட போய் பேசினார். ஓகேப்பா வேலை கிடைக்கிறதுனா ஓகே தான், கவர்மெண்ட் உத்தியோகம் அது உங்களுக்கே தெரியும், பெரியவாட்லாம் இந்த காலம் கவர்மெண்ட் உத்தியோகம்னா கண்ணை மூடிட்டு கல்யாணம் பண்ணிக்கோம்பா, தரந்தா பண்ணிக்கவே முடியாது. அதனால் அதாவது பரமபுருஷார்த்தம்னு மோட்சம் இருக்கு இல்லையா, அது மாதிரி கவர்மெண்ட் ஜாப் அந்த காலத்தில். ஒரே வேலையில் 40 வருஷம் இருந்தால் அவருக்கு மெடல் கொடுப்பா, இப்போ 2 வருஷம் இருந்தால் சம்திங் இஸ் ராங் சார், என்ன ஒரே வேலையில் 2 வருஷம் இருக்காது, என்னவோ ப்ராப்ளம் இருக்குது, சம்திங் இஸ் ராங் வித் ஹிம் அப்படின்னு. அதனால் ஆகிடுத்து, இவரை தாசில்தாராக போட்டாச்சு. தாசில்தார்னா ரெவென்யூ கலெக்ஷனுக்கு போகணும், அந்த காலத்தில் ஒரு ஜிஎஸ்டின்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இவர் கலெக்ஷனுக்கு போகிறார், 5%, 8%, 18% என்ன என்னவோ, ஜெய்ட்லிக்கும் புரியல நமக்கும் புரிய மாட்டேங்குது. அதனால் ஜிஎஸ்டிலாம் போட்டு
அவர் கலெக்ஷனுக்கு ஏதோ போயிருக்கேன். அப்போ இந்த மாமாக்கள்லாம் சொல்கிறா, எங்கள் பேரை காப்பாற்று, அட்வைஸ் எப்போவுமே நீங்கள் வந்து அபிஜான சாகுந்தளம்னு காளிதாசனுக்கு அது பெரிய கிரந்தம், அது ட்ராமாவே கிடையாது கிரந்தம். அதில் சகுந்தலா துஷ்யந்தனை தேடி போகிறா. அந்த காலத்து துஷ்யந்தன் மறந்துடுவார், இது இவர் மறக்க மாட்டேங்கிறார், அவர் மறந்துடுவார். அதனால் அந்த துஷ்யந்தன் என்ன பண்ணிடுறார், மறந்துடுறார், ரொம்ப நாள் வரதே இல்லை. இவளுக்கு குழந்தையெல்லாம் பிறக்கிற மாதிரி இருக்குது, அது என்ன ஹெச்சிஜிலாம் எடுத்து பார்த்தா வேல்யூலாம் வந்துடுது. அதனால் உடனே ராஜாவை தேடி போகணும்னு போகிறான். அப்போ கன்வ மகரிஷி நாலு ஸ்லோகங்கள் அபிஜான சாகுந்தலத்தில் அட்வைஸ் பண்ணுறது. அந்த அட்வைஸ் ஒரு அப்பா அம்மா பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் பண்ணால் கோர்ட்டில் இடமே இருக்காது, காலி. அட்வொகேட்லாம் வேறு ப்ரொஃபஷன், உபன்யாசத்துக்கு வர வேண்டியது தான். ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல் நம்ம தர்மசாஸ்திரங்கிறது, அவ்வளோ அழகாக இருக்குது சுவாமி. நீங்கள் ஒன்றுமே இல்லை, மாடர்ன் ஐஸோடையே பாருங்கோ, ஏன்ஷியன்ட் ஐஸோடலாம் பார்க்க வேண்டாம், மாடர்ன் ஐஸோட பார்த்தாலே பிரமாதமாக இருக்குது. அதனால் இந்த மாடர்ன் ஆக்கண்ணா சொல்கிறேன், எங்கள் பேரை காப்பாற்று. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே கொப்பண்ணாக்கு ராமநாமம்னா அவ்வளோ பிடிக்கும், இந்த ராமநாமத்தில் அது ருச்சி. அது சின்ன வயசுலேருந்தே கர்ப்ப காலத்துலேருந்தே முட்டணும், ரொம்ப எல்லாத்தையும் விட்டுவிட்டு கடைசியாக சுவாமி இப்போ வருதுன்னா அது ரொம்ப கஷ்டம். நீங்கள் வந்து கம் டு த உபன்யாசம் பத்ரராமான்னு அது வராது. சின்ன வயசுலேருந்தே கேட்டால் தான் கரெக்டாக வந்து 6:30 நான் 6:25 வந்து உட்காந்து கதை கேட்கும். அதனால் நிச்சயமாக நமக்கெல்லாம் பகவத் கட்டாட்சம் இருக்குது, ஆச்சாரிய கட்டாட்சம் இருக்குது. அதனால் பெருமாளுடைய நாமம் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் ஸ்வர்ணம் மாதிரி இருக்குது, ஜாக்ரி மாதிரி இருக்குது, எது வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறா. அதனால் அப்பேற்பட்ட ராமநாமா எப்படி இருக்குதுன்னு கேட்டார். அதுக்கு பதில் சொன்னார் ராமதாசர், ராமதாசர்னு பிற்காலத்தில் அவர் பேர் இருந்தது, கொப்பண்ணா சொன்னார், பலுகே பங்காரமாயனான். பலுகே பங்காரமாயனி, பலுகே பங்காரமாயன, பலுகே பங்காரமாயனா.
அப்பேற்பட்ட ஒரு ராமபக்தி. பத்ராச்சல ராமர் மேல பொதுவா ஸ்லோக கிரந்தங்கள் இல்லைன்னு நம்ம நினைப்போம். அஸ்மத் ஆச்சாரியன் கருணாகராச்சாரியாருடைய திருத்தகப்பனார் ஆசுகவியா இருந்தவர் ஸ்ரீநிதி சுவாமிகள் பஞ்சாஷத் பத்ராச்சல ராம பஞ்சாஷத் அப்படின்னு 50 ஸ்லோகங்கள் ராமர் மேல எழுதியிருக்கார். அதில் ஒரு ஸ்லோகம் கோதாவரி தீர்த்த கிருதாபிஷேகம் ஜாயானுஜாலங்கிருத பார்ஸ்வபாகம் ஆலங்கிகதும் வாஞ்சதி மாமகீனா மதிஸ்துவசா பங்க்திமுகஸ்ய கிம்னு. பங்க்திமுகா, பங்க்திமுகானா 10 முகங்களோடு கூடிய ராவணன். ராவணனை பற்றி சொல்லும்போது சொல்கிறா, ஏன்னா பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடக்கிறதான். திருமஞ்சனம் நடக்கும்போது சீதா பிராட்டியோட பெருமாள் இருக்கார். அதை பார்த்த உடனே ராமதாசருக்கு மனசில் பெருமாளை போய் கட்டிக்க மாட்டோமான்னு தோன்றதான். அது பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணக்கூடிய சில க்ஷேத்திரங்களுக்கு நீங்கள் போகணும். அதுவும் உப்புலிப்பன் கோவிலில் பெருமாளுக்கு க்ஷேத்திரம், அது திருமஞ்சனம் பண்ணுறதை நீங்கள் சேவிச்சுட்டே இருக்கலாம், அவ்வளோ அழகாக இருக்கும் தோணும். அடியின் ஜென்ரேஷனில் இருக்க வாழ ஒய் சோ மச் ஆஃப் மில்க் வேஸ்ட்னு சொல்லுவோம், இதெல்லாம் ஓல்டேஜ் ஹோமில் கொடுக்கலாம், கரெக்டு தான், வேலிடாக தான் இருக்குது. ஆனால் திருமஞ்சனம் பண்ணி பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வருது. அப்பேற்பட்ட திருமஞ்சனம், அந்த கவச்சங்கள்லாம் கழட்டிட்டு பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணுவா. அதுவும் அந்த ஈர வஸ்திரத்தோட, ஈர திருமேனியோட, திவ்யமங்கள விக்கிரகத்தோட பெருமாள் இருப்பார். சக்கரை பொடியை தூவா, ரொம்ப ஆச்சரியம். நீங்கள் உப்புலியப்பன் கோவிலில் போய் சேவிச்சே சேவிக்கணும். அப்போ சேவித்த உடனே அந்த நன்ன சக்கரை பொடியை தூவிட்டு ரெண்டு விரலால் பகவானுக்கு கண்கள் கீத்தி விடுவா. அது சேவிச்சுட்டே இருக்கலாம். உற்சவருக்கு இன்றைக்கும் தேவப்பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணி முடிக்கும்போது சமயத்தில் மஞ்சள் வஸ்திரத்தில் மஞ்சள் காப்பு சாத்தி, துளசி மாலை சாத்தி, சொட்டு துணியோட சொட்ட சொட்ட பகவான் நிற்பார். அது ஒரு அழகுன்னர். நம்பெருமாளை சேவிக்கும் போது துவம்மே ஹம்மே குதஸ்தம் எதிகனிகதிதம் வேதமூல பிரமாணாத்னு பராசர பட்டர் எடுக்கிறார். பெருமாளோட அழகு அழகுதான். எதை சொல்றது, எதை விடுறது, வடுவூர் ராமர் அழகுதான், மன்னார்குடி கிருஷ்ணர் அழகுதான். அதனால அப்பேற்பட்ட ராமரை திருமஞ்சன கோலத்துல பத்ராச்சலத்தை ராமதாசை சேவிச்சோம்னு நினைச்சாராம். பகவானை போய் கட்டி பிடிக்க மாட்டோமான். அப்போ பக்கத்துல இருந்த லக்ஷ்மணர் கேட்டாராம், நீர் என்ன ஷூர்பனகையான்னு கேட்டாராம். அப்போ இவர் சொன்னாராம், ஷூர்பனகையாக இருந்தால் சீதையை பிரிச்சு விடணும் தானே நினைப்போ, நான் அப்படி நினைக்கலையே, சீதையோடு கூடிய ராமரை சேவிக்கணும் நினைச்சேனே அப்படின்னு அவர் பதில் சொன்னதை இந்த ஸ்லோகத்தில் அஸ்மத் பிராச்சாரியன் எடுத்து காண்பிக்கிறார். ஆச்சு, இப்போ கொப்பண்ணா குறை சந்தோஷம், வேலை கிடைச்சிடுத்து. அதே சமயத்தில் அவருக்கு ரொம்ப ஆசை பெருமாள் நாமம் சொல்லிட்டு இருக்கணும்னு. அவர் கேத்தாப்பில் கம்பெனி வந்துடுச்சு, எப்போவுமே லைக் மைண்டட் பீப்புள். அதனால தானே இப்போ கல்யாணத்தில் எல்லாரும் கெமிஸ்ட்ரி தானே பார்க்குறா, ஃபிசிக்ஸ் மேத்ஸ்லாம் பார்க்குறாள், கெமிஸ்ட்ரி தான், எல்லாம் ரியாக்ட் ஆகணும். ஒன்றா இப்போ கதைக்கு வரேன்னு சொன்னால் மாமியும் சேர்ந்து வரணும், மாமி வரேன்னா மாமாவும் சேர்ந்து வரணும். ஹே, அவராக சுமாராக தான் சொல்லுவார், நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு போ அப்படின்னு. நான் சுமாராக சொல்லுவேன், அது ஒரு சத்தியம் அவர் சொன்னது இருக்குது. ஆனாலும் கூட வரலாம், அந்த லைக் மைண்டட் பீப்புளாக இருந்தால் ரெண்டு பேரும் வந்தால் ரெண்டு பேரும் ஒன்றா கற்பங்காபால் மிஸ்ஸில் ஷார்ட் அவுட் போயிடலாம் பாருங்க. அதனால் ஆத்திரம் ஒன்றுமே, அது ஒரு அட்வான்டேஜும் இருக்குது. இப்போ இருங்க, இதில் என்ன எடுத்து, கொப்பண்ணா வந்து ஆற்றுல ஒரு பாகவத உத்தமரை வரவேற்றார். அந்த ட்ரெடிஷன் நமக்கு இன்னும் இந்தியாவில் இருந்துட்டு இருக்கு இல்லையா, அப்பா அம்மாத்துக்கு ஃபோன் பண்ணிட்டு போகணுங்கிற அந்த ட்ரெடிஷன் இன்னும் இது வரைக்கும் வரலன்னு நினைக்கிறேன். அதனால டைரெக்டாக போகலாம், அவளும் வரலாம், சாப்பிடலாம், உள்ளே போய் எடுத்துக்கலாம், கேன் ஐ ஹேவ் இட் ப்ளீஸ், இவ்வளோலாம் நம்ம எல்லாத்துக்கும் அது வடதேசங்களுக்கெல்லாம் போயிட்டு தீர்த்தம் கூட கொடுத்து அது குழந்தை நின்றுட்டே இருக்கு. நான் தேங்க்ஸ் சொல்கிற வரைக்கும் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ், ஐ டோன்ட் மைண்ட் இட், ஹவு டு யூ டூ, எல்லாம் இப்படி ஐ அப்ரிஷியேட் இட், எல்லாம் அப்ரிஷியேட் தான். அதனால் அப்படியெல்லாம் இல்லாமல் இவர் ஒரு பாகவத உத்தமரை வரவேற்றார். அவர் தெற்கிந்தியாவிலேருந்து போயிருக்கார், மயிலாப்பூர்லேருந்து போயிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஆந்திராவை தேடி போயிருக்கார், அமராவதி நாயுடு நன்னா கட்டுறார் அப்படி மேலே போயிருக்கார். அங்கே போகும்போது இந்த கொப்பண்ணா ஆற்றுக்கு வாங்கும்னு கூட்டிருக்கார் ராமானுஜதாசர். அவர் காலங்கார்த்தால் எழுந்து திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கார். சால கிராம திருமேனிலாம் வச்சு ஜெய ஜெய மகாவீர மகாதீர தௌரேய தேவாசுர சமர சமய சமுதித நிகில நிர்ஜர நிர்தாரித நிரவதிக மகாத்மிய தசவதன தமித தெய்வத பரிஷத அபியர்த்தித தாசரதி பாவத்தின கரகுல கமல திபாகரன் திருமஞ்சனம் பண்ணிட்டு இருக்கார். ஐயோ, என்னமா இருக்கு ராமருடைய அனுபவம் நினைச்சு கிட்டக்க போறார். அப்பதான் தெரியுது ராமருடைய பிரபாவத்தை சுவாமி தேசிகன் ரகுவீர கத்தியத்தில் சாதிச்சது அவர் காதல சிரவணம் பண்றார். ஓ, இவ்வளவு சிரேஷ்டரா ராமர், அவ்வளவு வீரம் புரிந்தினவரா. வீரம்னு ராமர்கிட்ட எப்படி தெரியுது, ஹவு டு யூ நோ இட் இஸ் வீரம், அதை சொல்லுங்களேன். அவர் வீரன் எப்படி தெரியுது சார், கையில் AK-47 மாதிரி வில்லெல்லாம் வச்சுட்டு இருக்கார் சார், அது வீரம் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் இல்லையா. ஒரு சூக்ஷ்மம் உங்களுக்கு சொல்கிறேன், அது வீரம் கிடையாது. எது வீரம் தெரியுமோ ராமர்கிட்ட, அது யக்ஷ பிரஷ்னத்தில் யுதிஷ்டன் சொல்கிறான், எது சிறந்த தர்மம்னு கேட்குறான் யக்ஷன். அப்போ யுதிஷ்டர் சொல்கிறார், ஆன்ருஷம்ஸ்யம் பரோ தர்மா, கைண்ட்னஸ் டு ஆல் இஸ் த சுப்ரீமஸ்ட் ஆஃப் த வெப்பன்ஸ். மன்னிச்சு விடுறது அப்படிங்கிறது எவ்வளோ புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கே சுவாமின்னா, உங்களுக்கு மகாபாரதத்துலேயே ஒரு பிட் எடுத்து விடுறேன். என்ன எடுத்து,
முதல்ல தியூதம் விளையாடினா. தியூதம் விளையாடிட்டு திரௌபதி வந்து கொஞ்சம் கஷ்டப்படும் போது திருத்ராஷ்டன் வந்து அப்புறம் சொல்கிறான், நான் வரம் கொடுக்குறேங்கிறான். அப்போ அவள் சொல்கிறா, எங்கள் ஆத்துக்கார இருக்க வெப்பன்ஸ் எல்லாம் திருப்பி ஆயுதங்கள்லாம் திருப்பி கொடுத்துரு, என்னை வந்து தாசியத்துலேருந்து எடுத்துரு, அவளை தாசியத்துலேருந்து எடுத்துரு. ஓகேம்மா, 2+1 ஆஃபர், எக்ஸ்ட்ரா பூன் ஒன்று கொடுக்குறேங்கிறான். இல்லை, சாஸ்திரப்படி 3வது வரம் கேட்கக்கூடாதுன்னு இருக்கு, அந்த நிலையிலையும் சொல்கிறான் இல்லையா, சொல்லிட்டு வெளில வரா. அதுக்கப்புறம் வனவாசம் போல என்ன எடுத்து அவள் ஆத்துக்காரர்கிட்ட சொல்ல, நீங்கள் 5 பேரும் வந்து வேடிக்கை பார்த்ததுக்கு நம்ம அத்தனை பேரும் பிராயஷ்சித்தம் பண்ணணும், வனத்துக்கு போய் மறுபடியும் போய் சூது விளையாடுங்கோள், கேம்பிளிங் 2க்கு போறாவா. தோத்து போயிடுறாளா, அதில் கர்ணன் வந்து வேண்டாத வார்த்தையெல்லாம் சொல்கிறான். கர்ணனை வந்து நம்ம ஒரு ஓவராக நல்லவராக ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டோம், உள்ளத்தில் நல்ல உள்ளம்னு சூப்பர் சிங்கரில் பாடினா மாமா மாமி அழறா ஆத்தில் இல்லையா, ஐயோ தாங்க முடியல அப்படிங்கிறா, ஓட்டிங் சிஸ்டம் நடக்கிறது இப்படிலாம். வியாசர் கர்ணனை ப்ரொஜெக்டே பண்ணல, ரொம்ப பொறாம பிடிச்சவனாக தான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். அப்படி தான் மகாபாரதத்தில் இருக்குது, நம்ம மகாபாரதத்தில் வேறு மாதிரி இருக்குது. இருக்கட்டும், இப்போ என்னென்னா, இவா வனவாசம் போயிடுறா, 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஜ்ஞாதவாசம், டிஸ்கைஸில் இருக்கணும். இந்த முதல் வருஷம் வனவாசத்தில் துரியோதனனுக்கு ஒரு ஆசை, அவள் எப்படி கஷ்டப்படுறான்னு போய் பார்க்கணும், இவ்வளோ நல்லவன் வரும். அதனால் இன்னொருத்தருக்கு அப்படி பல பேர் இருக்கா, அப்படி நான் ஆஃபீஸில் இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லவா, நாங்கள்லாம் கேன்டீன் கொண்டா தான் போவோம். என் ஃப்ரெண்ட் வந்து அது வந்து கோழி தனியாக இருந்தால் நல்லா இருக்காது, அது கிரேவியில் போட்டு எடுத்துன்னு வரணும்னு எடுத்துணும். என் எதிர்க்க உட்காந்து ரொம்ப நன்னா இருக்கு துஷ்யந்தி, ஒரு மிஸ்ஸிங் இட் அப்படின்னு அப்படி சாப்பிடுவேன், நான் இட்லி சாப்பிட்றதே வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், கோழி வரைக்கும் போயிட்டான். அதனால் பல பேருக்கு அது ஒரு சந்தோஷம், இன்னொத்த கஷ்டப்படுறத நம்ம சந்தோஷமாக பார்க்கணும். துரியோதன் என்ன பண்ணிட்டான், பானுமதியின் வைஃப் ஃப்ரெண்டு கர்ணன் இவளோட படையெல்லாம் திரட்டின்னு காட்டுக்கு வந்துட்டான், ஒரு இடத்துல ஹால்ட் போட்டான். அது என்ன எடுத்துன்னா, இட் வாஸ் ரெஜிஸ்டர்ட் அண்டர் கந்தர்வா ஆக்ட், அது JNK மாதிரி, அவள் வந்து எங்கே வேணாலும் வாங்கலாம், நம்ம அவள் இடத்துக்கு போகக்கூடாது, அதுதான் கந்தர்வா ஆக்ட். இவன் டென்ட் போட்டுவிட்டான், கந்தர்வ ராஜா வந்து கிளியர் தி ஸ்பாட், லுக் அட் த டாக்குமெண்ட், யூ ஆர் நாட் அலவுட் டு புட் டென்ட் ஹியர் அப்படின்னு. துரியோதனனுக்கு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணியே இது இல்லை, அவன் வந்து இந்தியன் டிரைவர், அதனால ரூல்ஸே ஃபாலோ பண்ண மாட்டான். ஒரு இந்தியன் டிரைவருக்கு ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறேன், இல்லை இப்படியே சொல்லிட்டு தான் கதையை போக போகிறது. அதனால் நான் வந்து கென்யாவுக்கு போயிருந்தேன், உபன்யாசம் முடிச்சுட்டு ஸ்டீஃபன் எனக்கு ஓட்டுறவன், அப்படி ஓட்டின்டே வந்தான். மெதுவாக போகிறது வண்டி, கல்கட்டா ட்ராம் மாதிரி, இது என்னப்பா இப்படி மெதுவாக போறியே, முன்னாடி ஒரு லாரி போயிட்டு இருக்கு, அதுவும் மெதுவாக போயிட்டு, அதுக்கு முன்னாடி வண்டியே கிடையாது. ஸ்டீஃபன், வை ஆர் யூ டூயிங் லைக் திஸ், ஓவர் டேக், வாட் இஸ் ஓவர் டேக் அப்படின்னு கேட்குறான். அவன் ஓட்டலாமா? அதனால இந்த இடத்துல துரியோதனன் போய் கேம்ப் வச்சுட்டான், கேம்ப் வச்சு அப்போ இந்த கந்தர்வ ராஜா வந்து என்ன பண்ணிட்டான், ஒன்று அரெஸ்ட் பண்ணுவேணும். உடனே கர்ணன், என் தோழனை என் நண்பனை நான் காப்பேன், ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் அ ஃப்ரெண்ட் இன் டீடோ டீடோ நீடோ ஏதோ ஒன்று சொல்லி சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். இது கர்ணன் வந்து எப்போவுமே சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரி ஃபைனல்ஸ் வந்து தோத்து போயிடுவான், அதனால் தோத்து போயிட்டான். அவன் போயாச்சு. இப்போது துரியோதனன் இஸ் அண்டர் அரெஸ்ட், பரப்பன் அக்ரஹாரா தூக்கி போடணும், ஆனால் ஃபெசிலிட்டிஸ் அவனுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டான்னு வச்சுக்கோங்க. அதனால் இவன் அப்படியே அண்டர் அரெஸ்ட், பானுமதி போய் அழறா, ஐயோ அண்ணா யுதிஷ்டரா பாருங்கோ எங்கள் ஆத்துக்காரர். உடனே யுதிஷ்டன் வந்து, பீமா அர்ஜுனா துரியோதனன் அரெஸ்ட் பண்ணியிருக்காள், அப்பா அடி அண்ணா ஐயா நம்ம ஏதோ ஒரு மகானுபாவம் பண்ணியிருக்கான், போய் அவனை காப்பாற்று, உன்னை போய் அண்ணாவாக வச்சு நாங்கள் படுற கஷ்டம், போய் காப்பாற்றி துரியோதனனை கூட்டுனதா துரியோதனா, இப்போ தான் திரௌபதி வந்து அக்ஷய பாத்திரத்தை புட்டும் இதுவும் பண்ணியிருக்கா, சாப்பிட்டுட்டு போறியான்னு கேட்குறாரு. உடனே பீமன், என்னன்னா இவன் தானே நம்ம வைத்தறிச்சலை கொட்டின்னு இருக்கான், ஆந்திரிஷம்சியம் பரோ தர்மஹா, மன்னிச்சு விடுறது தான் பெரிய தர்மம். இதை எடுத்து ராமாயணத்தில் ராமர் சொல்கிறார், ஆந்திரிஷம்சியம் எல்லாம் லிங்க்டு சுவாமி, நம்ம சாஸ்திரம்லாம் சாதாரணமாகவே நினைக்காதீங்க. அந்த வீரியத்தோடு கூடிய ராமருக்கே இவ்வளோ வீரியம்னா அவர் நாமத்துக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு, ஓராம நீ நாமம் எந்த ருச்சிராங்கிறார். ஓராம நீ நாமம் எந்த money.
இப்போது அந்த வந்த பாகவதோத்தமர் இந்த கொப்பண்ணா கிட்ட இருக்கக்கூடிய பக்தியை ராமபக்தியை கண்டு நான் உனக்கு ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணுறேன். புரந்தரதாச சரித்திரத்தையும் கேள்விப்படுறோம் இல்லையா, அந்த காலத்தில் மந்திரார்த்தம் மந்திரரக்ஷண கூடாத்மா காரிய சித்திம் பிரகாஷயேத். ஒரு ஆத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு வச்சுங்கோ, அதை ஃபஸ்ட்டே ரிவீல் பண்ணக்கூடாது, ஃபேஸ்புக்கில் போட்டு அதை போட்டு லைக் இதெல்லாம் முதல்ல எல்லாம் ஃபிக்ஸ் ஆகட்டும். அந்த காலத்தே பெரியவாள்லாம் கல்யாணம் வந்து ஓரளவுக்கு இருக்கும்போது தான் சொல்லுவாளே ஒழிய பார்க்குறோம் பார்க்க ஆரம்பிக்க போகிறோம் பார்த்துட்டே இருக்க போகிறோம் இதோ பார்த்துட்டோம் இதெல்லாம் சொல்ல மாட்டான். மந்திரரக்ஷண கூடாத்மா, மந்திரத்தை ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிற மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கணுமா, இப்போ அதுவும் ப்ரொடெக்ட் ஆக மாதிரி மந்திரமும் ப்ரொடெக்ட் ஆக மாட்டேங்குது. அதனால்தான் அந்த காலத்தில் சொல்கிறா, மந்திரம் யத்னேன கோபயேத் குரும் பிரகாஷயே தீமான், மந்திரம் யத்னேன கோபயேத். நமக்கு கற்றுக் கொடுத்த ஆச்சாரியனை ரொம்ப ப்ரைஸ் பண்ணணுமா, சார் இவர் தான் எனக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்தார் இவரால் தான் சார் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லணுமா. அவர் கற்றுக் கொடுத்த மந்திரத்தை சொல்லக்கூடாதான், சொல்லக்கூடாத மந்திரத்தை சொன்னாலோ சொல்ல வேண்டிய குரு பெருமையை சொல்லாமல் விட்டாலோ, அதனால் அந்த இடத்துல குரும் பிரகாஷய தீமான் மந்திரம் யத்னேன கோபயேத் அப்பிரகாஷ பிரகாஷாபியாம் அப்படி செய்தால் க்ஷீயேதே சம்பதாயுஷி, சம்பதாயுஷி வெல்த் குறையும், நிஃப்டியில் வந்து நம்ம போட்டிருக்க ஷேர் மட்டும் கீழே போயிடும் அப்படின்னு சொல்கிறா. அவள் ஒரு வெல்த் சொல்கிறா, நமக்கு இருக்கிட்டே இருக்குது வெல்த் தானே, ஷேர் தானே நமக்கு இருக்குது, அதனால் அது கீழே போயிடும் அப்படிங்கிற. அதனால் இவர் ஒரு மந்திரம் கற்றுக் கொடுத்தார். ஆனால் அந்த மந்திரத்துக்கு ஏதாவது பேர் சொல்ல வேண்டாமா, மந்திரம்னா வாட் மந்த்ரா அப்படின்னு பிராண்ட் கொடுக்க வேண்டாமா? அது என்ன மந்திரான்னு கேட்டால் தாரக மந்திரம். என்ன சொல்லி தாரக்கா தாரா கேள்விப்படுறோமே, ஹூஇஸ் இஸ் தாரக்கா அப்படின்னா ஒரு அசுரன் தாரகாசுரன் இருந்தால், அது தாரகாசுரன் இல்லை, தார அப்படின்னா கடக்கிறதுன்னு அர்த்தம், கிராசிங், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல தார அப்படின்னா கிராஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். எந்த மந்திரம் நம்மளை இங்கேருந்து இன்னொரு பெட்டர் வேர்ல்டுக்கு கிராஸ் பண்ண வைக்கிறதோ அதுக்கு தாரக மந்திரம்னு பேர். அதனால் இவர் தாரக மந்திரம் கற்றுக் கொடுத்தார். ஆச்சாரியன் கற்றுக் கொடுத்துக்கிறேன்னு அவர் நேர காலில் விழுந்து சேவிச்சாராம் கொப்பண்ணா, தாரக மந்திரமூன்ற ஒரு கீர்த்தனையை பாடி. தாரக மந்திரமு கோரின கோரி கெனு நன்னுடனே ஓரன், தாரக மந்திரமு கோரின கோரி கெனு நன்னுடனே ஓரன், மீதின காலுனி தூதலமாலிட்டி மிருத்யுமயனம் மகையுண்ட, தாரக மந்திரம்
கோப்பண்ணா இப்போ தாசில்தாரா இருக்கார். அவருடைய ஜூரிஸ்டிக்ஷன்ல இப்போ அவர் கோதாவரி கரைக்கு வரார். அங்க ஒரு பெரிய மேளா, ஏதோ ஒரு உற்சவம் மாதிரி மாவு நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல கடகடையா இருக்கு, இவர் எல்லாம் வசூல் பண்ணிட்டே வரார், எல்லாம் நோட் பண்ணிட்டு வரார். எல்லாம் வரும்போது ஒரு மலை பக்கத்துல அப்படியே கோதாவரி அப்படியே ஓடிட்டு இருக்கு சல சல சலான்னு. அதுலேருந்து ஒரு கழுவி, பெரிய கழுவி, அவளுக்கு தாமக்கான்னு பேர். அந்த தாமக்காங்கிற கழுவி என்ன பண்ணா, ஒரு பானையில் ஜலத்தை எடுத்துட்டு நேராக மலைக்கு மேலே நடந்து போயிட்டு இருந்தா. என்னம்மா எல்லாரும் இந்த ஃபேரில் உட்காந்து விளையாடிட்டு இருக்கா, வாங்கிட்டு இருக்கா சாமான எல்லாம், அங்கங்கே பார்த்தா ஆஃபராக இருக்குது, 20% அப்டூ மட்டும் சின்னதாக போட்டிருக்கான், 20% மட்டும் பெருசாக போட்டிருக்கான், எல்லாரும் அப்படி வாங்கிட்டு இருக்கா. ஆனால் இவா வாங்குகிற சாமானில் மட்டும் ஆஃப் இல்லை. இப்படிலாம் இருக்கு, இப்படிலாம் அப்படி வாங்கிட்டு இருக்கும்போது இந்த லேடி மட்டும் தீர்த்தத்தை எடுத்துன்னு போயிட்டு இருக்கா. உடனே பார்த்தார் நம்ம கொப்பண்ணா, உடனே அந்த லேடியை ஃபாலோ பண்ணின்னு போனார். போனால் அவர் சொன்னால் என்னோட வா அப்படின்னா. அது என்னென்ன ஆச்சரியமான மலை, அந்த மலையை பார்த்தாலே இவருக்கு என்னவோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. இறந்ததை புற்றனை எதிர்ந்த என ஆனாள் அப்படின்னு, அதாவது கிரீத்வா பிரேக்ஷமானாசான்னு சொல்லும்போது ஸ்ரீமத் ராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தில் அந்த பிராமணின் கனையாழியை பெற்ற சீதை இழந்த சொத்தெல்லாம் பெற்றுக்கொள்வதாக நினைத்தாளாம். அந்த மாதிரி இந்த மலையை பார்த்தா இன்னொரு யூனிக் கனெக்ஷன், அது என்ன கார்மிக் கனெக்ஷன் மாதிரி ஏதோ இருக்கு. அந்த மலையை பார்த்தாலே பத்ரகிரி நல்லதை கொடுக்கக்கூடிய மலையா இருக்கு. அது எங்க பிராச்சாரியன் எடுத்து சொல்றார், தியாவா பிருத்திவி வியோஷுபதோஹி சைலஸ்திஷ்டன் பிருத்திவியாம் திவமாத்ம சீர்ஷ்ணா ஆகம்ரிய வக்தீவ நிஜஸ்வரூபம் லோகசிய சக்ஷேம விதானதக்ஷம். அந்த மலையை பார்த்தா எப்படி இருக்குன்னா, மலை மாதிரியே இல்லையா சார்? மலையை பார்த்தா மலை மாதிரி இல்லைன்னா எப்படி சார் சொல்வேள்? பரமபதத்துக்கும் பூமிக்கும் ஒரு பிரிட்ஜு கட்டினா மாதிரி இருக்கும் பரமபதம். இது ரொம்ப ஜாகிரதையாக சொல்லணும். ஸ்வர்க்கம் அப்படிங்கிற வார்த்தை பொதுவாக இந்திரலோகத்தை சொல்லும், ஜென்ரல் டேர்ம்ஸில் இந்திரலோகம். ஆனால் ஆழ்வார்பாசுரங்களில் வரும்போது பி வெரி கேர்ஃபுல், அது பரமபதம்னு அர்த்தம், வைகுண்டம்னு ஸ்வர்க்கத்துக்கு பேர். இது எப்படி சுவாமி எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, ஆழ்வார் பாருங்க, பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமல செங்கண் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேங்கிறார். எனக்கு இந்திரலோகம் கூட வேண்டாம் அப்படிங்கிறார். சரி, இந்திரலோகத்துக்கு இவர் முதல்ல ஆசைப்பட்டார்னா இந்திரலோகம்ங்கிறது அவர் ஸ்வர்க்கத்தை சொல்லலை, பரமபதம் கூட எனக்கு வேண்டாம், ஸ்ரீரங்கம் இருந்துட்டா போறோங்கிறார். ஸ்வர்க்கம் ஸ்வர்க்கவாசல்னு சொன்னாலும் பரமபத வாசல்னு சொன்னாலும் சரிதான், ஏன்னா ஸ்வர்க்கம்ங்கிறது ரியல் டேர்ம்ஸ்ல பரமபதம். அதனால பரமபதத்துக்கு ஒரு பிரிட்ஜ் கட்டினா மாதிரி இருக்கான். இவர் அந்த மங்களமான அந்த கிரியை சேவிச்சார். மேலே போய் பார்த்தா ஒரு சின்ன பர்ணகசாலைக்குள்ள ராமருடைய மடியில சீதை இருக்கா. பியூட்டிஃபுல்லா இருக்கு பார்க்கறதுக்கு, ரொம்ப ஆச்சரியமான திருக்கோலம். பக்கத்தில் லக்ஷ்மணர் நின்றுட்டு இருக்கார். இதை பார்த்த உடனே அவருக்கு அப்படியே கண்ணெல்லாம் ஈர்த்து போயிடுத்து. கீழே கோதாவரி சலசலான்னு ஓடிட்டு இருக்கு, மலைக்கு மேலே இவர், பக்கத்தை தாமக்கா, ஆச்சாரிய ஸ்தானத்தில் அவருக்கா, இவரோ சிஷ்யஸ்தானத்தில் சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் துவாம் பிரபன்னம்னர் கீதாச்சாரியன் பகவத்கீதையில். ஒரு ஜீவாத்மா ஸ்தானத்தில் இவர் இருக்கார், ஆச்சாரிய ஸ்தானத்தில் தாமக்கா இருக்கா, பரமாத்மா ஸ்தானத்தில் பெருமாள் இருக்கார். அங்கே கீழே பார்த்தா விரஜாநதி ஸ்தானத்தில் கோதாவரி ஓடிட்டு இருக்கு. மலையோ பத்ரகிரி, மேலே பார்த்தா பரமபதம், கீழே பார்த்தா பூலோகம். ஒண்ணுமே ஒரு சட்டுன்னு புரியல, அதாவது ஒரு டிரான்ஸ்ன்னு சொல்லுவா பாருங்க, அந்த ஸ்டேட்டுக்கு போயிட்டார். அப்படி போன ஒண்ணு தான் நினைக்கிறார், ஆஹா இது எப்பேற்பட்ட க்ஷேத்திரம், குதூகலத்துல ஆடினார் பாடினார். என்னன்னு சொல்லி இதிகோ பத்ராத்ரி அப்படின்னு சொல்லிட்டு பாடினார். அப்பேற்பட்ட பத்ராத்ரியை நாம் அனுபவிப்போம். ఇదిగో భద్రాద్రి గౌతమి అదిగో చూడండి, 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 ఇదిగో భద్రాది గౌతమి అదిగో చూడండి, ముదముతో సీత ముదిత లక్ష్మణులు కలిసి కొలువగ రఘుపతి నుండెడి, ఇదిగో భద్రాది గౌతమి అదిగో చూడండి, అనుపమానమై అతి సుందరమై తన రుచక్రము ధగధగ
ராமதாசர் கொப்பண்ணாங்கிற ராமதாசர் அந்த தாமக்காவை பார்த்தார். அவர் சொன்னால், என்ன அழகாக இருக்கார் இந்த பெருமாள், இந்த பெருமாளுக்கு நீ ஒரு கோவில் எழுப்ப வேண்டாமா, ஒன்னால் தான் முடியும், ரெஸ்பான்ஸ் ஆர்சி அப்படின்னு நாங்கள்லாம் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர் அப்படின் உடனே உமக்கு கொடுத்துட்றேன், நீ தான் இனிமேல் பார்த்துக்கணும் இந்த பெருமாளை, நீ ஒரு கோவில் எழுப்பணும் ஆசை. இது காசு பணம் என்னது துட்டு மணி மணி இல்லை, அது என்ன பண்ணுவார் அப்படின்னா பொதுவாக எல்லாரும் ஹரிகத்தால் சொல்லிவிடுவா. அவர் ரெவென்யூ பணத்தை எடுத்து கட்டினார், அது சூக்ஷ்மம் இருக்குது உங்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு சீக்ரெட், அப்படி கட்டலை அவர். என்ன எடுத்து 600,000 ஸ்வர்ண நிஷ்காமங்கள் அவர் ரெவென்யூவாக வசூலிக்கணும், 600,000 கோல்ட் காயின்ஸ், அந்த காலத்து கோல்ட் காயின்ஸ் எல்லாம் மணியாகவே கொடுக்கணுங்கிறது இல்லை, ஏன்னா நவம்பர் 8ஆம் தேதி வந்து கொடுத்தனா போயிடுமே, அதனால் காயினாக கொடுத்துட்டா தேவையில்லை அப்படிங்கிறதுனால அப்படி கோல்டு 600,000 கோல்ட் காயின்ஸ் ரெவென்யூவாக கலெக்ட் பண்ணியிருக்கார் டேக்ஸ். அப்படி கலெக்ட் பண்ணும்போதே அவர் என்ன பண்ணியிருக்கார், ஒருத்தர்கிட்டையும் போய் உங்களால் முடிஞ்சதை கோவிலுக்கு கொடுங்கன்ட்டுருக்கு. அந்த காலத்தில் எல்லாரும் நல்லவா, இவரை நம்பி நான் இவர் ட்ரஸ்ட்டுன்னு ஆரம்பித்தா நல்லா பண்ணுவார் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டா எல்லாரும் அவள் கோல்டு காயின்ஸ் கொடுத்தா. அது ஒரு 600,000 ஸ்வர்ண நிஷ்காமங்கள் சேர்ந்தது, ஒரு 600,000 டேக்ஸ், 600,000 இது வசூல். அடுத்தா இப்போ வந்து இவர் என்ன பண்ணார், தனக்கு தங்கிட்ட ட்ரெஷரராக இருக்கக்கூடிய, அதாவது இந்த நிஷ்காமங்கள்லாம் பார்த்துக்கக்கூடிய செக்ரட்டரி கிட்ட கொடுத்துட்டார், நீ பார்த்துக்கோப்பா இதெல்லாம் பார்த்துட்டு நீ வந்து போய் சொல்லு, லெட்டரும் கொடுத்துட்டார் தானாஷா கிட்ட போய் கொடு, 600,000 நான் வந்து டேக்ஸாக கலெக்ட் பண்ணியிருக்கேன் கொடு. இந்த ட்ரெஷரர் என்ன பண்ணிட்டார், நான் ஒரு 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 மணி நேரத்தி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், என்னென்னா இவர் தாசில்தாராக சேரத்துக்கு முன்னாடி ஒரு தாசில்தார் வேலையை விட்டுட்டு போயிட்டான்னு சொன்னேன் இல்லையா, அவர்கிட்ட போய் இவர் கொடுத்துட்டார், லெட்டரையும் கொடுத்தார் 600,000 கொடுத்துட்டார். அவர் என்ன பண்ணிட்டார், சாமர்த்தியமாக லெட்டரை கிழிச்சு போட்டுட்டு 600,000 தான் வச்சுட்டார். இப்போ டேக்ஸாக வந்த பணத்தை அது ஏற்கனவே 600,000 கோவிலுக்காக வச்சுருக்கார், அதால் கட்டிவிட்டார் கோவிலை. 600,000 கிடச்ச டேக்ஸ் அமௌண்ட்டை இவர் சுவாகா பண்ணிட்டார், இவர் செக்ரட்டரி அதனால் அது ஸ்டேட்டில் ஏதோ செக்ரட்டரியாக இருந்திருக்கார் போல இருக்குது, அதனால் அவர் வச்சுட்டார். இப்போ இதில் ப்ராப்ளம் என்ன ஆயிடுதுன்னா, ராஜாவுக்கு தானாஷா கணக்கு போட்டுருக்கார், கொப்பண்ணா கொப்பண்ணானா எதிர்க்க காலமில் ஒன்றுமே ஃபில்லே ஆக மாட்டேங்கிறது, அவர் கொடுக்கலன்னு சொன்ன உடனே சிறையில் தூக்கி போடு. அந்த காலத்தை தானாஷா உடனே அலங்கிருத்திய சிரச்சேதம்னு பேர், அலங்கிருத்திய சிரச்சேதம்னா அலங்காரம் பண்ணிட்டு சிரசை வெட்டுறது. சுக்ரீவன் கிட்ட எப்படி தீர்ப்புன்னு ராமாயணத்தில் ஒரு கேள்வி, சுக்ரீவன் கிட்ட எப்படி தீர்ப்புன்னா, சுக்ரீவன் கிட்ட யாராவது தப்பு பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், தப்போ சரி அப்புறம் விசாரிப்பான், முதல்ல தலையை வெட்டுன்றுவான், வெட்டின உடனே லெட்டஸ் ஹியர் த கேஸ் வாட் இஸ் ஆன் த இது என்ன ஜட்ஜ்மெண்ட், நம்ம ஊரில் ஜட்மெண்ட் இன்றைக்கோ நான் லா வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸுங்கிறான், அது எப்போ போய் முடிகிறது, நம்ம கூட வைகுண்டத்துக்கு போயிடுவோம் போல இருக்குது அது முடிய மாட்டேங்குது, ஏ யாராவது உள்ளே போகிறாளா சொல்லி பாருங்களேன், போகிறதே மாட்டிக்கிறாப்பில் மாட்டின்ட்டு வெளில வந்துடுறா இல்லையா, அது ஜீவாத்மா வந்து கூடை விட்டு கூடை வா கூடு பாயும்பா அந்த மாதிரி போயிட்டு வராப்பில் இருக்குது. அதனால் இவர் ராஜா கிட்டே போய் சொல்லிட்டார், ராஜா உடனே தீர்ப்பு அரெஸ்ட் கொப்பண்ணா இமீடியட்லி வித் இமீடியட் எஃபெக்ட், உடனே அங்கே இருக்கக்கூடிய சிஆர்பிஎஃப் அவள் போய் அரெஸ்ட் பண்ணி விட்டா அவ்வளோதான். இப்போ அரெஸ்ட் பண்ணி அவர் கொல்கொந்தா ஃபோர்ட்டுக்குள்ளே வச்சுட்டார், நான் சொன்னேன்னே அது வந்து இப்போ அந்த இந்த காலத்து சிறைச்சாலை மாதிரிலாம் இல்லை, ஏ கிளாஸ் விஐபிலாம் கிடையாது, எல்லாம் ஒரே சிறைச்சாலை தான், மேலே ஒரு ஓட்டை இருக்கும் அது வழியாக தான் சாப்பாடெல்லாம் இறக்கணும், கொல்கொந்தா கோட்டைன்னு இன்றைக்கும் நீங்கள் வந்து அந்த கோட்டையை ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், அதில் பத்ராச்சல ராமதாசர் சிறவச்ச இடம் கூட இருக்கும், அங்கே போனேன்னா இப்போ இந்த ஹரிகதாவை கேட்டுட்டு முடிச்சுட்டு போங்க, அதனால் பல பேர் அப்படியே எக்ஸைட்மெண்ட் எழுந்தது, போனேன்னா யூ வில் ஸ்டார்ட் ரீலிவிங் த எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோதான், உங்களுக்கு எதுவுமே கேட்டாப்லேயே இருக்கும், அதே இடத்துல நீங்கள் ராமதாசரை சேவிப்பில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் வச்சாச்சு. இப்போ அவர் சிறைச்சாலைக்கு போகிற வழியில் ஊர் மக்கள்லாம் அப்படி அழறா, ராமர் காட்டுக்கு கிளம்பும் போது எப்படி இருந்ததுன்னு கம்பர் சொல்லும்போது, பிள்ளையோடு கூவை அழுத, கிளர்மாடத்து உள்ளுரை பூசை அழுத, ஆவும் அழுத அதன் கன்றும் அழுத, உருவரியா பிள்ளை அழுத என்றால் பெரியோரை என் சொல்ல வள்ளல் வனம் புகுவான் என்றுரைத்த மாற்றத்தால். என்ன அழகாக கம்பருடைய ராமாயணம் பாருங்க, மெரினாவில் போய் நான் தமிழை காப்பேன்னா முதல்ல இதை காக்கட்டும் இல்லையா, இப்போ கம்பருடைய ராமாயணத்தை ஒரு 10 வரி தெரிஞ்சுட்டா அண்ணரும் நோக்கி, அது ஒரே ஒரு வரி சுவாமி, அண்ணரும் நோக்கினான் அவளும் நோ, இதையே ரிப்பீட்டாக போட்டு நம்ம வச்சுருக்கோம், 10,348 பாட்டு அந்த சுவாமி எழுதி வச்சுருக்கார். அதனால் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொல்கிறார், யாரெல்லாம் அழுதா, ராமர் காட்டுக்கு கிளம்பும் போது பூனை அழறதான், பூனை அழறது பெரிய விஷயமா, ஏன்னா சைனாவில் பூனைன்னா அப்படியே உயிர், அவளுக்கு வந்து அது கோமாத்தா மாதிரி, நம்ம யோகி கோவை சொல்கிறார் பாருங்க, அதுமாதிரி அந்த அந்த ஊரில் பூனை. ஆனால் பூனை ஏ சுவாமி அழறதுன்னா, பொதுவாக ஆத்து மனுஷா வெளில வந்து கொடுத்துனா பூனை கிச்சனுக்கு போயிடும், அது பாலெல்லாம் உருட்டி விட்டு சாப்பிடும், இப்போ அது கூட வேண்டாம்னு கொடுத்து, ஐ டோன்ட் வாண்ட் மில்க் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து ராமர் கிளம்புறாரேன்னு அழறதான், பூசை அழுத, ஆவும் அழுத மாடு அழறதான்,
மாடுகளுக்கெல்லாம் நம்ம வந்து ஞானேன ஹீனஹா பசுபிசமானஹான்னு பெரியவாச்சான் பிள்ளை எடுக்கிறார். ஞானம் இல்லைன்னா பசுக்கு சமங்கிறார். அதுக்கு கூட ஞானம் இருக்குங்கிறா பெரியவாள்ல. மாஸ்டருக்கு ஏதாவதுன்னா அது அழுமா. நம்ம வச்சு பார்த்தா தெரியும். இப்போல்லாம் நமக்கு பசுலாம் வைக்கிறதுக்கு எங்கே இடம்? ஒருத்தனை இப்படிலாம் சொல்லிவிட்டேன், பசுதானம் பண்ணுறது கோதானம்னு ஒருத்தர் நேரம் ஒரு பசுவே கொண்டு எங்கள் ஆற்று வரைக்கும் நிறுத்திட்டேன். நான் இருக்கிறது மூணாவது மாடி. நான் சொன்னேன், சுவாமி பசுவை நான் எங்கே கொண்டு வச்சுப்பேன் இல்லையா? மாட்டுக்கொட்டை இப்போ கொல்லபுரம் இருக்கா? எல்லாம் ஒரே புறம் தான். அந்த காலத்தில் ஏதாவது அப்புற காரியங்களுக்குலாம் போயிட்டு இருந்தால் கொல்லபுரம் வழியாக வருவாய். 18வது மாடியில் இருக்கும்னு வச்சுங்கோ, ஏணி ஏரியா வர முடியும், எல்லாம் ஒரே வழி தான் இல்லையா? அதனால் பசு ஆவும் அழுத, பசு அழறதான், அதன் கன்றும் அழுத பாருங்க, அது கண்ணுக்குட்டியும் அழறதான். மாடு நீங்கள் இன்னும் மன்னார்குடியில் போய், இப்போ மன்னார்குடி பேரே ஒரு மாதிரி ஆகிடுத்து இருக்கட்டும், இப்போ மன்னார்குடியில் போய் நீங்கள் ராஜகோபால பெருமாளை சேவிச்சேன்னா பின்னாடி பசு முன்னாடி கண்ணுக்குட்டி. கிருஷ்ணர் கூட சுமார் தான் சுவாமி, அந்த மாடு கண்ணுக்குட்டி நீங்கள் சேவிக்கணும், அவ்வளோ அழகு. அதனால் அப்பேற்பட்ட அந்த அழகோடு கூடிய பசு அழகுது, ஆவும் அழுத அதன் கன்றும் அழுத, கண்ணுக்குட்டியும் அழகுதான். சரி சுவாமி, இதெல்லாம் அழட்டும். ஒரு வார்த்தை போட்டார் கம்பர், உருவரியா பிள்ளை அழுத தாயின் கர்ப்பத்தில் இருந்து சீமந்தோத்சவம் கூட காணாத குழந்தை அழுதுன்னர். அதுக்கு எப்படி சுவாமி தெரியுதுன்னா, நம்ம சாஸ்திரப்படி கபிலோபதேசத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் உங்களுக்குலாம் தெரியும், சத்தாக நிறைய சேவிச்சிருப்பேள், கபிலோபதேசத்தில் எப்படி ஒரு குழந்தை உருவாருதுன்னு சொல்லிட்டு அந்த மூணாவது மாதம் எப்படி இருக்கும், அஞ்சாவது மாதம் எப்படி இருக்கும்னு எடுக்கிறா. அதில் ஒரு சூக்ஷ்மம் என்னென்னா, சீமந்தனோத்சவம் பண்ணும்போது அதுக்கு ஸ்ரீராகம் ரொம்ப பிடிக்குமா. என்ன சுவாமி அப்படி இல்லாமல், அது இவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக பாருங்கள், கர்ப்பத்தில் இருந்தபோது நம்மளாம் பெரிய மியூசிஷியன்ஸாக இருந்திருக்கோம், அதனால ஸ்ரீராகம்லாம் கேட்போம். அப்போ தான் என்ன பண்ணுவா, பொதுவாக வளையல் போடுறது வழக்கம், வளையல் போட்டு அந்த வளகாப்பு மாதிரி பண்ணுறது வழக்கம். ஆனால் அதில் கிளாஸ் வளையல் போடக்கூடாதுன்னு சாஸ்திரம், நீ எல்லாம் போனால் இல்லை கோல்டுலாம் போட சொல்லி அப்படின்னா இருக்குது சாஸ்திரத்தில், கிளாஸ் போடக்கூடாதுன்னு இருக்குது. ஆனால் பார்க்கலாம் இப்போ கோல்டெல்லாம் எங்கே போடுறது, அந்த கோல்டு மாதிரி எது என்ன இருக்கோ அதை போட்டுடலாம், அவ்வளோதான், வேறு வழி இல்லை. ஏன்னா கோல்டு போட்டால் இன்னொருத்தர் வந்து இது மாமி கழுத்தில் இருந்தால் என்ன கையில் இருந்தானே என் கையில் இருந்தாலும் புடியின் போயிடுறா இப்போலாம். அதனால் கிளாஸ் போட்டால் ஒன்றுமே ஆகாது பாருங்க. அதாகிட்டா அப்புறம் வந்து இந்த முள்ளமுன்றி இருக்கு இல்லையா, பார்க்குப்பைன், அதோட அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ஊசி முனை மாதிரி இருக்கு இல்லையா, அது வழியாக மூக்குலேருந்து எடுத்து நாபிக்கு ஒரு ஒரு மந்திரம் சொல்லி விடுவா. அது மாதிரி இன்டெலெக்சுவலாக அது பிறக்கும். ஏன்னா முள்ளமன்றி மாம்சத்தை சாப்பிட்லாம்னு க்ஷத்ரியாளுக்கு சாஸ்திரம். இது வேற இருக்கா, பஞ்சபஞ்சனகாஹா பக்ஷ்யா, அஞ்சஞ்சு நகங்களோடு கூடிய அஞ்சு மிருகத்தை சாப்பிடலாம்னு ராமர் கிஷ்கிந்தா காண்டத்தை எடுக்கிறார். அதில் முள்ளமுன்றி ஒன்று எடுத்தா. இப்போ அதனால் இந்த இடத்துல அப்பேற்பட்ட அந்த கர்ப்பத்தில் இருக்கும்போது தான் ஒரு மந்திரம் வேதத்தில் இருக்கு. அந்த வேதத்தில் இருக்க மந்திரம் எப்படின்னா, அது வீணையில் கூட வாசிப்பார். அந்த காலத்தில் உபன்யாசகர்களில் சந்தான கோபாலாச்சார்னு இருந்தார், ரொம்ப நேரம்னா வேதத்தையும் வீணையில் வாசிப்பார். அதில் சொல்லும்போது என்னென்னா, ஒரு மந்திரத்தை சொல்லி மீட்டுவா, அந்த மந்திரத்தில் எந்த நதிக்கரையில் இருக்கணும்னு சாஸ்திரம். சீமந்தத்தில் சொல்லலாம் இல்லையா அந்த விஷயங்கள்லாம், மேலே கதைக்கு போங்க சுவாமி இதெல்லாம் உட்காந்து சொல்லிட்டு. அந்த மந்திரத்தில் எந்த நதிக்கரைன்னு இருக்கா, அதில் கங்கா தீரேன்னு தான் மந்திரம் இருக்குது. கங்கா நமாமி கங்கேன்னு தான் அந்த கங்கா தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுன்னா, சாஸ்திரம் அங்கே ஒரு ரூல் கொடுக்குறது, நீங்கள் எந்த ஊரில் இருக்கீளோ அந்த நதியை அந்த இடத்துல சேர்த்துக்கணும். கங்காவுக்கு பதிலாக யமுனா தீரே ஏ அப்படின்னு அந்த இடத்துல ஆகும். இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், கூவம் சொல்லலாம், தப்பே இல்லை. ஏன்னா ரொம்ப அழகாக பருத்திப்பட்டுன்னு ஒரு இடத்துக்கிட்ட தான் ரொம்ப நன்னா ஓடும். அதனால் கூவம் தீரே ஏ சொல்லலாம், தப்பு இல்லை. இல்லாட்ட பாலார் வச்சுக்கோங்க, பயஸ்வனி தீரே ஏ பயஸ்வினி பாலார் இல்லையா. இப்போ யூஎஸில் இருக்கார் சார், மிசிசிப்பி தீரே ஏ எடுக்கலாம், தப்பே கிடையாது. கோலராடோ தீரே ஏ குவாங் ஹூ தீரே ஏ எடுக்கலாம். அதனால் அந்த எடுத்து சொல்கிறது வழக்கம். இப்போ என்னென்னா, அந்த குழந்தை கூட அழறதான் ராமரை நினச்சிண்டு, ராமரை நினச்சிண்டு மட்டுமா மக்கள் அழுதான்னு கேட்டால் இல்லை, இப்போ ராமதாச சிறைக்கு போகும்போதும் அழுதா. அதை ஒரு ஸ்லோகத்தில் எங்கள் பிராச்சாரியன் எடுக்கிறார், ஸ்தானேன வித்த பரிவஞ்சித மானசஸ்ய பாலேன கோசல புவ பரிபாலித்தஸ்ய காலேன ராட்சசகணஸ்ய கிருதிக்கிலேயம் ஜாலேன ஹிருத்யவஜசாம் பரிணாமகந்தி. ஏமாத்திட்டாப்பாவும் அந்த ராமதாசர், அப்பாவும் அவர் ஒன்றும் அதெல்லாம் பண்ணல, ஐ வில் மை அட்வொகேட் வில் டாக் டு யூலாம் அவர் சொல்லலை, சரி இதுதான் சிறைவாசம் தான் போயிட்டார். அவருக்கு ஏன் சுவாமி சிறைவாசம், அவர் என்ன பாவம் பண்ணார் அப்படின்னு கேட்டால், எங்கள் பிராச்சாரியன் ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொல்கிறது புரிஞ்சுக்குங்க. இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், நாராயணியத்தில் பட்டு த்ரில் வாத்தரோகத்தால் தவிக்கிறார் இல்லையா, ரூமட்டைட் ஆர்த்ரைட்டிஸ் அவர் ஆச்சாரியன் அச்சுத பிஷரோடிங்க ஒருத்தருக்கு இருந்தது, உடனே அத்தை வாங்கி அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார்.
அவர் கூடயே வாத்தரோகம். அப்புறம் தான் மீனை தொட்டு கூட்டுகா அப்படின்னு சொன்ன உடனே இவர் வந்து பாகவத சாரமாக நாராயணி எழுத ஆரம்பிக்கிறார். அதில் கிருஷ்ணர் பாலபர்வத்தில் கோகுலத்தில் இருந்து விருந்தாவனத்துக்கு வந்து மறுபடியும் மதுரா நகரத்துக்கு வராரு இல்லையா, அப்போ மக்கள்லாம் தங்க தாம்பாளத்தில் கிருஷ்ணரை ஸ்ரீயப்பதியை வரவேற்கிறா. அப்போ பட்டத்ரியில் ஒரு ஸ்லோகம் ரொம்ப ஆச்சரியமாக எடுக்கிறார், சொல்கிறார், நான் ஏன் வாத்தரோகத்தால் தவிக்கிறேன் இன்னி வரைக்கும் யோசிச்சுட்டு இருந்தேன் கிருஷ்ணா, அன்னைக்கு மதுரா நகரத்தில் மக்கள்லாம் உன்னை வரவேற்கும் போது அந்த இடத்துல நான் வந்து உன்னை வரவேற்காமல் போயிருப்பேன், அதனால் இந்த பாவத்தால் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நாராயணத்தில் எடுக்கிறார் பட்டத்ரியில். அதே மாதிரி இப்போ ராமதாசருக்கு என்ன சொல்லுவாங்க, கோவில் கட்டினா ப்ராப்ளம் வந்துருமா சார், எப்படி சார் இவர் கஷ்டப்பட்டார்னு கேட்டால், இதுக்கு ஒரு ரொம்ப அழகான ஒரு விஷயம், ராமாயண காலத்துக்கு அப்புறம் யாரும் கோதாவரியில் போய் ஸ்நானமே பண்ண மாட்டான், ஏன்னா கோதாவரி பாவ நதி, பாவம் உடு பாவத்தால் சூழப்பட்ட நதி. என்ன சுவாமி கோதாவரி அப்படியா, பாவம் எங்கள் நாயுடு எடுத்தையும் இணைச்சிருக்கறே, கோதாவரியும் கிருஷ்ணாவையும் இணைச்சிருக்கறே அப்படின்னா ராமாயண காலத்துக்கு அப்புறம் அது பாவ நதி. ஏன்னா ராமாயணத்தில் என்ன ஆயிடுறது, சீதா பிராட்டியை கடத்தின்னு போகும்போது சீதா பிராட்டி ஒன்று ஒன்றுத்துக்கிட்டே சொல்லின்னு போகிறார், ராவணன் வந்தால் சொல்லு எனக்கு, ராமர் வந்தால் சொல்லு, ராவணன் என்னை கடத்தின்னு போயிட்டான். கோதாவரி கிட்டையும் சொல்றா, ஹம்சகாரண்ட வாசீனாம் வந்தே கோதாவரீம் நதீம் அப்படின்னு சொல்றா. ராமர் வரார், கோதாவரி எப்ப, கோதாவரி வேர் இஸ் சீதா அப்படின்னு அது கம்னு இருக்கு. அந்த காலத்துல ரிவர்ஸ் பேசுமா சார்னா, அந்த காலத்துல ரிவர்ஸ்ல முதல்ல ஜலம் இருந்திருக்கேன், அதுவும் பெரிய ஆச்சரியம் இல்லையா. அதனால பேசுமாங்கிறதெல்லாம் நம்ம ரொம்ப இமேஜினரி ஹைப்போதெட்டிக்கல் சினாரியோ, நமக்கு அது முதல்ல ஓடவே மாட்டேங்குது. ஸ்ரீரங்கத்திலே பெருமாள் தீர்த்த வாரினா டேங்கர் லாரியில ஜலத்தை கொண்டு வந்து காவேரியில கொட்டி பெருமாள் தீர்த்தம் ஆனவனு திருப்பி அந்த தீர்த்தத்தை எடுத்துன்னு போயிடுறான். அது அப்படியே அதனால் ஏறக்குறைய உபன்யாசமே இனிமேல் நம்ம காவேரி மணலில் வச்சுக்கலாம் போல இருக்கு. அதனால சீதா ராமர் கேட்கும்போது கோதாவரி கம்முன்னு இருக்கு, அது பாவம் பதிலே சொல்றதுக்கு பயம், எங்கேயாவது உடனே யாராவது ஒற்றர்கள் போய் ராவணன் கிட்ட போய் சொல்லிட்டா இவர் கமண்டலத்தில் கொண்டு வச்சுட்டா என்ன பண்ணுறது, பயம், அதுக்கு பாவம் ராம கைங்கரிய வாய்ப்பை இழந்துருது. அதனால எல்லாரும் ராமருக்கு கைங்கரியம் பண்ணாத கோதாவரியில் நம்ம ஸ்நானம் பண்ணக்கூடாது அப்படின்னு சங்கல்பம் எடுத்துருந்தார் ராமாயண காலத்துக்கு அப்புறம். யாரும் கோதாவரி டோன்ட் கோ டு கோ, யூ ஆர் கோயிங் டு தட் ரிவர், டோன்ட் கோ அப்படின்லாம் சொல்லிடுவான். அப்புறம் கோதாவரி ரொம்ப அழுதுட்டா, ஐயோ யாருமே நதியில் வந்து ஸ்நானமே பண்ண மாட்டேங்கிறாளே என்ன பண்ணுறதுன்னு பூமி பிராட்டி கிட்ட அழுதா, ஏன்னா பூமி மேலே தானே ஓடுறா. பூமி பிராட்டி என்ன பண்ணாலும், கவலையே படாத, நான் பாண்டிய தேசத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அக்ரஹாரத்தில் உன் பேரோட பிறக்கிறேன்னு கோதாவா பிறந்தாளாம். கோதாவரி ஜெகதிதம் பயசா புனீதே, எப்போ கோதா ஆண்டாள் நாச்சியார் அவதரிச்சாலோ அன்னிலேருந்து எல்லாரும் போய் ஸ்நானம் பண்ணியாச்சான். அதனால ராமாயண காலத்திலேருந்து ஆண்டாள் பிறக்கிற வரைக்கும் யாரும் ஸ்நானம் பண்ணல, அப்புறம் எல்லாரும் போய் ஸ்நானம் பண்ணியாச்சு. இது தேசிகன் கோதாஸ்துதியில கோதாவரி ஜெகதிதம் பயசா புனீதேன்னு எடுக்கிறார். ஆயிடுத்தா, இப்போ எதுக்கு ராமதாசர் கஷ்டத்தை அனுபவிச்சார்னா, எங்கள் பிராச்சாரியன் ஒரு ஸ்லோகத்தில் எடுக்கிறார், கோதாவரி வந்து நிறைய பாவங்கள் பண்ணியிருக்குன்னு சொன்னேன்னா, ராம கைங்கரியம் பண்ணாமல் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கார் ராமதாசர், ராமரையே வழிபட்டு புண்ணியம் பண்ணியிருக்கார். அவர் என்ன பண்ணாராம், கோதாவரியில் போய் ஸ்நானம் பண்ணாராம். ஸ்நானம் பண்ணும்போது கோதாவரி பாவத்தோடு ஓடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவரால் தாங்க முடியலையாம், பாவத்தெல்லாம் தான் ஏற்றுனுட்டு புண்ணியத்தெல்லாம் கோதாவரிக்கு கொடுத்ததுனால அவர் இன்னைக்கு சிறைவாசம் இருக்கிறதா எங்கள் பிராச்சாரியன் ஒரு ஸ்லோகத்தில் எடுக்கிறார். அதனால் அவர் கிளம்பி போகிறார், கிளம்பி போகும்போது மக்கள்லாம் அழறா, ரெண்டு பக்கமும் நின்று நின்று அழறா, ஐயோ நீங்கள் போகிறேளே சுவாமி, நீங்கள் இல்லாமல் இந்த தக அதில் சொல்கிறா, அனுபமானமை அதி சுந்தரமை தனருச்ச கிரமுலு தக தக மேரசேதி அதி கோபத்ராதி தனரு சக்கரமுலு தக தக மெரசித. அந்த கோவிலை நீங்கள் போய் நீங்கள் சேவிக்கணும், பெருமாளுடைய விமானத்துக்கு மேலே சக்கரம் இருக்கும், அது யுனிக், பத்ராச்சலத்துக்கும் உண்டு, சிம்மாச்சலத்துக்கும் உண்டு, ஸ்ரீகூர்மத்துக்கும் உண்டு, அது அந்த மிக்ஸ் ஆஃப் கலிங்கா ஆர்கிடெக்சரில் அவள் ஆகமத்தில் இருக்குது, மேலே ஒரு சுதர்ஷன சக்கரம் இருக்கும், தக தக மெரசதி எது, அனுபமானமை அதிசுந்தரமை தனரு சக்கரமுலு தக தக, மேலே ஒரு சக்கரம் இருக்கும். சரி இவள்லாம் அழறா, அப்போ இவர் சொல்கிறார், கவலையே பட வேண்டாம், எனக்கு ராமன் இருக்கும்போது என்ன பயம், தக்குவேமி மனக்கு ராமுண்டு ஒக்கடுண்டு வரக்கூன்னு பாடுறார். தக்குவேமி மனக்கு ராமுண்டு ஒக்கடுண்டு வரக்கு, தக்குவேமி மனக்கு பிரகதோடுக பகவத் தொடு
பிரயாகம்ங்கிறது கான்ஃப்ளூயன்ஸ், ரெண்டு நதிகள் மூணு நதிகள் சேர்ந்தாலே அதுக்கு பிரயாகம்னு பேர். ஆனால் பொதுவாக பிரயாகம்னா அதுக்கு அலகாபாத்னு பேர். அலகாபாத் க்ஷேத்திரத்தில் மூணு நதிகள் சேர்றது, ரெண்டு நதிகள் பல இடத்துல சேரும். ஒன்றுமே இல்லை, இப்போ கொள்ளிடம் காவேரி சேர்றது, முடிகொண்டான் அரசலாறு சேர்றது, குடமுருட்டி முடிகொண்டான் சேர்றது, இதெல்லாமும் பிரயாகம் தான். வடதேசத்தில் நீங்கள் ஹரித்வார் ரிஷிகேஷ் தாண்டி போனேன்னா அலகநந்தா பாகீரதின்னு ரெண்டு நதிகள் சேரக்கூடிய இடம் தான் தேவப்பிரயாக். விஷ்ணுகங்கா அலகநந்தா சேரக்கூடிய இடம் தான் ருத்ரப்பிரயாக், கர்ணப்பிரயாக், விஷ்ணு பிரயாக். நாலு பிரயாகங்கள் நீங்கள் பத்ரிகாசிரமம் போகிற வழியில் இருக்கும். பிரயாகம்னா பொதுவாக அது திரிவேணி. அங்கே கங்கா யமுனா சரஸ்வதி ஒன்று கோல்டு கலர் ஸ்பட்டிகம் மாதிரி அப்படியே கோல்டும் ஸ்பட்டிகமுமா இருக்கும் கங்கா, கருப்பாக இருக்கும் யமுனா, செக்கச்சவேல்னு கொஞ்சம் இருக்கும் சரஸ்வதி. இதுதான் திரிவேணின்னு பேர். ஆனால் இப்போ பத்ராச்சலத்தில் ஒரு புது திரிவேணியை சேவிக்கிறதா எங்கள் பிராச்சாரியன் எடுத்திருக்காரு. என்னென்னா, பெருமாளும் பிராட்டியும் ஒரு பெரிய பாறாங்கல்ல இருக்கா, எதிர்க்க லக்ஷ்மணர் இருக்கார், பெருமாளும் பிராட்டியும் கோதாவரியில் போய் ஸ்நானம் பண்ணுறாளாம். அப்போது பெருமாள் வந்து முக்கி எழுந்துக்கிறார். அப்போது நதி கருப்பாக போயிட்டு யமுனா மாதிரி மாறிடுறதான். ஹிரண்யவர்ணாம் ஹரிணின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீமகாலட்சுமி உள்ளுக்குள்ளே குளிச்சுட்டு எழுந்துக்கிற அது ஸ்வர்ண நிறமாக ஸ்பட்டிகம் மாதிரி கங்கையாக மாறிடுறதான். ரெண்டு பேரும் மாற்றி 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 எழுந்துக்கிறா இல்லையா, அப்போ அது ஸ்போர்ட்ஸ் மாதிரி ஆகிடுறான். ஸ்போர்ட்டிவ் அப்படின்னா அதுக்கு நர்மதான்னு பேர். அதனால் நர்மதத்தா, அந்த நர்மதத்தாவும் கங்கையும் யமுனையும் சேரக்கூடிய திருஷ்யம் ராமரும் சீதரும் குளிக்கும் போது தெரியறதேன்னு ஒரு ஸ்லோகத்தில் ராமே ஸ்நானம் குர்வதி கிருஷ்ணா சீதாயாம் துவம் பாசி சுவர்ணா அனையோர் பூயோர் நர்மதத்தா தே கோதாவரிய யதைவம் திருநதி அப்படின்னு அந்த இடத்த ஸ்நானம் பண்ணுறதா எடுக்கிறா. இப்போ அவருக்கு அடி, சும்மா சிறைச்சாலையில் வைக்கல, அடி ஷாட்டையால் அடிக்கிறான். நீ எவ்வளோ நிஷ்காமங்கள் லட்சம் எடுத்திருக்கியா அத்தனை ஷாட்டடி. அவர் ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் தாங்க முடியும், தினமும் அடித்து கொன்னுடுற அவரை போட்டு தாங்க முடியல, இவ்வளவா நம்ம பாவம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ரொம்ப கதறார். என்ன இருந்தாலும் ஹியூமன் பீயிங் தானே சுவாமி, பக்தர், அதுவாக இருந்தாலும் உடம்பு தாங்க முடியறதா, ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டார். இப்போ என்ன பண்ணார், நேராக ராமர்கிட்ட கேட்டார். ராமர்கிட்ட மெயினாக கேட்டு சைட் கன்சல்டேஷன் சீதை கிட்டே பண்ணார். ராம சந்துலு நாப்பை சலமும் சேசினாரோ, என்ன என்கிட்ட கொஞ்சம் ஏமாத்திட்டாரே பகவான், ஐயோ நான் இவ்வளவா பாவம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சி ஒரு கீர்த்தனையில் கதர். ராம சந்துலு நாப்பை சலமு சேசினாரோ வலி துடிக்கிறார், போட்டு அடி அடி நடிக்கிறார். அப்போதான் ஒரு சாதாரண
குழந்தை எப்படி அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் சண்டை போடுமோ அந்த மாதிரி போடுறார். சுவாமி இவர் கணக்கு கேட்கலாமான்னு கேட்டால் ஒரு விஷயம் சொல்கிறேன். ராமாயணத்தில் வால்மீகி ராமாயணத்தை ஒரு இடம் என்னன்னா, ராமர் சீதையோட லக்ஷ்மணனோட அக்ரத பிரயௌ ராமஹா சீதா மத்தியே சுமத்தியமா பிருஷ்டதஸ்து தனுஷ்பாணிஹி லக்ஷ்மணா அனுஜகாமஹ அப்படிங்கிறார் வால்மீகி. மூணு பேரும் நடந்து போகிறா. அவள் போகும்போது என்ன ஆயிருது, வீராதன் அப்படின்னு ஒரு அரக்கன் சீதையை கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறோம். என்ன சுவாமி கிட்னாப் கிட்னாப்னு சொல்லிகிட்டே இருக்காள். அந்த காலத்தில் மோஸ்ட் கிட்னாப்டு ராமாயணத்தில் சீதை, மகாபாரதத்தை திரௌபதி, ஜெயதரதன் வருவான் கிட்னாப் பண்ணின்னு போயிடுவான். அதனால் அந்த காலத்திலே கொஞ்சம் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் அங்கே நார்த்தில் இருந்தது. அதனால் கிட்னாப் பண்ணின்னு போயிடுவான். சீதையை கிட்னாப் பண்ணின்னு போனோடனே ராமர் அழறார். சீதை இல்லைன்னா அவர் காரியமே ஓடாது சுவாமி. அதனால் காரியமே ஓடலை. ஐயோ சீதா, ஐயோ உன கடத்தின்னு போயிட்டானே அப்படின்னு அழும்போது ஒரு வார்த்தை வால்மீகி ராமாயணத்தில் வருது. கவனிச்சு பாருங்க, மூலத்தில் பாருங்க. இதுக்கு தான் என்னோட அம்மா கைகேயி காத்துட்டு இருந்தாளா, இப்போ சந்தோஷப்படுவாளே அப்படிங்கிறார். இதுக்கு நான் உபன்யாசத்துலலாம் சொல்ல மாட்டோம், ராமர் இமேஜ் அதை ஸ்பாயில் பண்ணிட்டோன்னு. ஆனால் இப்போ பரவாயில்ல, அவரே சொல்லுன்னு சொல்கிறார். அதனால் இந்த இடத்துல எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இன் யுவர் வல்னரபிள் டைம்ஸ் யூ மே யூஸ் சர்டன் வேர்ட்ஸ் விச் மே நாட் பி ஆப்ட். சீதை ராமருக்கு என்ன ஆயிடுமோ நினைச்சு ஜெகன்மாதா நமக்கு வாக்கை கொடுக்கக்கூடியவள் லக்ஷ்மணனை பார்த்து என்ன சொல்றா, நீ இத்தனை நாள் நான் சொல்லிட்டும் போலேன்னா என்னை அடையணும்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்றா இல்லையா. அப்படி சொல்லலாமா? அவர் பாம ஊர்மிழாவெல்லாம் விட்டுட்டு வேற வந்திருக்கார். 14 இயர்ஸ் ஊர்மிழா ஏதோ மெகா சீரியல் ஏதோ ஒன்று ஓவிய ஆர்மின்னு ஏதோ பார்த்துட்டுருக்கான்னு வச்சுக்கோங்களேன். பிக் பாஸோ ஏதோ பார்த்துட்டுருக்கா. ஒருத்தர் என்ன போன வாரம் அது வேற. சுவாமி நீர் என்ன சுவாமி இந்த டைம்ல போய் கரெக்ட் பண்றேன். அவர் அங்கே பிக் பாஸ் காமிக்கிறார். அப்புறம் இந்த பிக் பாஸ் ரூல்ஸ் எல்லாம் பார்த்தேன், ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாதான், புத்தகம் எடுத்துகிட்டு போகக்கூடாது, உள்ளே போய் தெளிவு பண்ணி அவாவை ஏதோ வேலை கொடுப்பாளாம், அதெல்லாம் பண்ணணுமா, ஏதோ இதெல்லாம் சொல்லு. நீர் என்ன பண்ணுவீர் போன உடனே அப்படின்னாரு. 48 நாள் மகாபாரதம் சொல்லுவேன். 100 நாள் சொல்லியிருக்காள், 48 நாள் மகாபாரதம், 9 நாள் நவாகம், 7 நாள் சப்தாகம், பாக்கிக்கு பகவத்கீதை, இப்படி சொல்லி முடிச்சா 100 நாள் போயிடும் இல்லையா. எல்லாருக்கும் அங்கே வெளில வரும்போது மோட்சத்தில் ஆசை வந்துடும். அது ஒரு விதமாக ஒருத்தர் பண்ணலாம் இல்லையா. அதனால இந்த இடத்துல ராமர் கதர்றார். சீதா பிராட்டி சொன்ன வார்த்தையும் இருக்கே அந்த மாதிரி கடினமான காலத்தில் சொன்ன. அதனால தான் ரொம்ப அழகா ரைட் ஆனரபிள் விஎஸ் ஸ்ரீனிவாச சாஸ்திரிகள்னு இருந்தார். ரொம்ப அழகா இங்கிலீஷ் டிஸ்கோர்ஸ் லெக்சர்ஸ் ஆன் ராமாயணால சொல்லுவார். சீதா போய் இப்படி சொல்லலாமான்னு ஒரு கேள்வி இல்லையா. சீதையே போய் கேன் யூ டூ புரூட்டஸ் மாதிரி யூ டூ சீதா அப்படின்னு நம்ம கேட்கலாம் இல்லையா. அதுக்கப்புறம் சொல்றார், இன் யுவர் ட்ரபிள் டைம்ஸ் யூ மே சே சர்டன் வேர்ட்ஸ் பட் இஃப் யூ சீக் ரிமோர்ஸ் ஃபார் இட் இட் ஷுட் பி ஃபர்காட்டன். நம்ம ரொம்ப அதிக அழுதி சீதை சொன்னாலே சீதை சொன்னாலேன்னா அவள் பச்சாதாபப்பட்டுட்டான். ஷி ஃபெல்ட் பேட். நம்ம சாஸ்திரத்தில் நம்ம பண்ணின தப்ப மனசால நம்ம பச்சாதாபப்பட்டுனா பாதிகாரமாக போய்டும். அதுதான் பட மாட்டேங்கிறோம். பெரிய ப்ராப்ளம் அதுதான். நம்ம ரெட் பிளவுஸ் பீஸ் கிரீன் பிளவுஸ் பீஸ்லாம் உட்காந்து ராசி பலன்லாம் சொன்னால் இது குருவுக்கு போய் நீங்கள் இதை கொடுங்கள், கேத்துக்கு போய் அந்த பிளவுஸ் பீஸை கொடுங்கள், அவர் ஒய்ஃப் என்ன தைச்சு போடுறதுக்கு நம்ம 100 ரூபாய் செலவு வேறு கொடுக்கணும். ஏன்னா இப்போ தைக்கிறது பிளவுஸ் விலையை விட ஜாஸ்தியாக இருக்குங்கிறார் என் திருத்தாயார். அதனால் அவர் என்ன பிளவுஸ் பீஸை வச்சு என்ன பண்ண போகிறார், நம்ம பச்சாத்தாபப்பட்டால் தான் பாவங்கள் தொலைமை ஒழிய உட்காந்து ப்ளூ பிளவுஸ் பீஸ் ரெட் பிளவுஸ் பீஸ் கொடுத்து அவர் என்ன பண்ண போகிறார் அதை வச்சு. விஷயம் சொல்கிறேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்கப்படாதுன்னு என்னுடைய ரிக்வெஸ்ட்டு. ஏன்னா சாஸ்திரப்படி நம்ம கஷ்டப்பட்டால் தான் நம்ம பாவம் போகுமே ஒழிய எதை தின்னால் பித்தம் தெளியும்னு இருக்க முடியாது. அடுத்தா இந்த இடத்துல சீதா பிராட்டி அப்படி கதறா அந்த ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைகள்லாம் வந்து கொடுத்துனா அதை மன்னிச்சுடணும் அப்படிங்கிற இதெல்லாம் ஒரு பெரிய பாஷம். ஏன்னா சீதா சுந்தரகாண்டத்தில் கவலைப்படுறா, ஐயோ நம்ம லக்ஷ்மணன் அப்படி சொல்லிட்டோம், லக்ஷ்மணன் பாவம் தலிக பண்ணியிருக்கார், துணி துவச்சு போட்டிருக்கார், பாத்திரம் தேய்ச்சிருக்கார், எல்லாம் பண்ணியிருக்கார். சீதா பிராட்டிக்கு 13 இயர்ஸ் ரெசார்ட் தான் சுவாமி, ஜாலியாக இருக்கா, ஒன்றும் பண்ண வேண்டாம், இப்படி பண்ணினவனை போய் இப்படி சொல்லலாமா. அதனால தான் ஹனுமார் வரும்போது ஒரு சூக்ஷ்ம கவனிங்க, யாரெல்லாம் மூலம் சேவிக்கிறாளோ அதில் ஒரு வார்த்தை சீதை கேட்குறா, ராமானுஜம் லக்ஷ்மண பூர்வஜம் சேங்கிறா. இப்போ என்ன கேட்கணும், ராமர் எப்படி இருக்கார், லக்ஷ்மணர் எப்படி இருக்காருன்னு கேட்கணும். லக்ஷ்மணனை எப்படி இருக்கான்னு முதல்ல கேட்குறா. எப்படி சொல்லலாம் தெரியுமோ, ராமானுஜம், ராமனுக்கு அனுஜனாக ஒருத்தர் இருக்காரே அவர் எப்படி இருக்கார், ராமர் எப்படி இருக்காருன்னு கேட்கணும். அவர் என்ன சொல்லலாம் தெரியுமோ, லக்ஷ்மண பூர்வஜம் ச, லக்ஷ்மணருக்கு முன்னாடி பிறந்தவரும் ராமருக்கு தம்பியாக இருக்கிறவரும் எப்படி இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்ன கூட பிரிவர் அவரை பிரிய மாட்டார். அதனால் இங்கே ரொம்ப வருத்தப்படுறார். ஆனால் ஹியூமன் பீயிங்காக இருக்கிறதுனால சில கேள்விகள் கேட்குறார் நம்ம ராமதாசர். சீதா
உங்க உன் கழுத்துல அப்படியே பியூட்டிஃபுல்லா ஒரு லாங் செயின் இருக்கு, கோல்டுல அப்படியே பியூர் கோல்டில் பண்ணி ஹால்மார்க். பின்னாடி உனக்கு தெரியறதாமா சீதா அப்படின்னு கேக்குறா, தெரியறது அப்படிங்கிற கீழே ஒரு பதக்கம், கிரீன் கலர் எமரால்டு தெரியறதா, ஓ தெரியறதே ராமதாசர் படிச்சுன்னு. இது உங்க அப்பா கொடுத்தாரா? உங்க அப்பா கொடுத்தாரா? உங்க அப்பா ஒன்றும் அதெல்லாம் கொடுக்கவே இல்லையே. அவர் வந்து நேபாளில் இருக்கிறதுனால எத்தினிக் ஜுவல்லரி போட்டு அமுச்சுட்டார். கோல்டெல்லாம் கொடுக்கறது நாம்மா உனக்கு, ஏன்னா டிபெட்டியன் ஜுவல்லரிலாம் ரொம்ப ஃபேமஸ், அதனால் அதை போட்டு அமுச்சுட்டார். நான் உனக்கு கோல்டாக பண்ணி போட்டிருக்கேன், உங்க அப்பா கொடுக்கல, உனக்கு அது கூட நன்றி கடன் இல்லையாம்மா. உங்கள் ஆத்துக்காரர் மடியில் உட்காந்துருக்கு, உங்கள் ஆத்துக்காரர் பார், அவர் கண்ணங்கரையில் இருக்கார், அவர் கழுத்தில் இருக்கக்கூடிய கோல்டும் கீழே சஃபையரும் என்னம்மா மின்றது பாரு, அது நான் போட்டேம்மா. அவள் உங்கள் மாமனார் தசரதராக போட்டார், அவர் ரெண்டு வரத்தை கொடுத்துட்டு போயிட்டார். அதனால் அந்த நெக்லஸை போட்டவனும் நான், உங்கள் பக்கத்தில் கொழுந்தனார் இருக்காரு, அவர் கையில் பாருங்க எல்லாம் பல 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 பலான் இருக்கா, அது லக்ஷ்மணர் இருக்கா, அத்தனையும் போட்டதுன்னா. அதுக்காகவாவது இந்த வழியிலேருந்து என்னை தப்பிக்க வைக்க மாட்டியான்னு சொல்லிட்டு பாடுறார் இக்ஷ்வாகு குல திலகா. இக்ஷ்வாகு குல திலக இகனைன பலுகமே ஆச்சரியமான ஒரு இடம். அவர் தவிச்சுட்டு இருக்கார், கத்தியும் கேட்டு பார்த்துட்டார், அழுதும் கேட்டு பார்த்துட்டார், இந்த காரியம் நடக்கலை, பேப்பர் மூவ் ஆக மாட்டேங்குது, ஃபைல் மூவ் ஆக மாட்டேங்குது, ஈஸ் ஆஃப் பிஸ்னஸே இல்லை. என்னப்பா இப்படி நடக்கிறதுன்னு யோசிச்சா அப்போதான் இங்கேயோ காலக்ஷேபம் கேட்டேன் ஞாபகம் இருக்கு. அவரும் காலக்ஷேபத்துக்கெல்லாம் போயிருக்கார், ராமதாசரும் நிறைய அட்டெண்ட் பண்ணியிருக்கார். புருஷகார பிரபத்தின்னு ஒன்று,
புருஷனை புருஷனாக ஆக்குதல் புருஷக்காரம். இந்த ஒரு வார்த்தை நீங்கள் அடிக்கடி கேள்விப்படுது, புருஷக்காரம். புருஷக்காரம்னா அது மகாலட்சுமி பண்ணுறான், அதுக்கு ரெக்கமெண்டேஷன் பேர். அதனால புருஷக்காரம்னு பேர், புருஷனை புருஷனாக ஆக்குதல். ஹூஇஸ் புருஷா அப்படின்னா, புருபகு சனோதி இதி புருஷஹான்னு சாயனாச்சாரியால் பாஷ்யத்தில் புருஷ சுக்தத்தில் எடுக்கிறார். புருபகு சனோதி, யார் நிறைய கொடுக்குறாளோ அவளுக்கு புருஷன்னு பேர். ஜெனரஸாக இருக்கணும், ரொம்ப அவர் கருமையாக இருக்காருன்னு வச்சுங்க. அவர் புருஷன்ற வார்த்தைக்கு அந்த டெஃபினிஷனில் இல்லை, அவர் வேறு ஏதாவது சொல்லிக்கணும், ஆத்மி அப்படி ஏதாவது ஜீவாத்மா அப்படி சொல்லிக்கணும். அப்படி புருஷனா புரு பகு சனோதி, இல்லாட்டா புரி சேதி இதி புருஷா, சரீரத்துக்குள்ளே ஒன்று இருக்குதுன்னா அதுக்கு புருஷகான்னு பேர். எடுத்தா இது இன்னொரு டெஃபினிஷன் உண்டு சம்ஸ்கிருதத்தில், அக்ரகாமி புருஷா. ரெண்டு பேரில் யார் முன்னாடி நடக்கிறாளோ அவள் புருஷன். மாமி முன்னாடி நடந்து மாமா பின்னாடினா மாமி தான் புருஷன். அந்த இடத்துல சாஸ்திரப்படி டெஃபினிஷனில் நீங்கள் கவலையப்படாதீங்க, எல்லாம் நம்ம சாஸ்திரம் எப்படி வேணாலும் பெண்ட் பண்ணிக்கலாம். அது மோனாலிசாவுடைய புன்னகை மாதிரி, நீங்கள் எப்படி வேணாலும் அதை இன்டர்பிரட் பண்ணலாம் இல்லையா, அந்த மாதிரி. அதனால் புருஷனை புருஷனாக ஆக்குதல் புருஷக்காரம். ஆச்சா, இப்போ பிராட்டி பெருமாளை வந்து புருஷனை புருஷனாக மாதிரி ஆக்குவோம், நிறைய கொடுக்க வைப்போம் அப்படின்னா மோட்சத்தை கொடுக்க வைப்போம், அதனால் புருஷக்காரம். அதே கொஞ்சம் நீட்டிட்டே புருஷாக்காரம்னு பேர் சொல்லுவோம் அப்படின்னா சமையல் தளிக பண்ணுறதுன்னு அர்த்தம். அதனால் ஜாகிரதையாக சொல்லணும், புருஷக்காரம். அதனால் பிராட்டியை கேட்கலாமே, மகாலட்சுமி தான் ரொம்ப மர்சிஃபுல்லாச்சே அப்படின்னு கேட்குறாரு. இதை பாருமா, நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிடு, யூ லிஸ்ட். நான் கரெக்டாக தானே ரெவென்யூ வசூல் பண்ணி கொடுத்தேன், அவன் கரெக்டாக கொடுக்கலன்னா நான் என்னமா பண்ணுவேன், மிடில் மேன் மேனேஜ்மெண்ட் மாதிரி ஆகிடுத்தேம்மா அது இல்லையா, மைக்கேல் மாதிரி மாட்டின்ட்டாரேம்மா அவர் இல்லையா, அவர் தானே மிடில் மேன், அதனால் மாட்டின்ட்டாரே, அதனால் இப்படி மாட்டின்ட்டார், நான் என்னம்மா தப்பு பண்ணேன், நன்னு புரோவமணி செப்பவே அப்படிங்கிறார். சீதா பிராட்டி ரொம்ப மூவ் ஆகிடுறா இதில், ஏன்னா சீதையை இம்ப்ரெஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஜெகன் மாதாவோன்னு ஒரு அம்மாவுக்கு தான் தெரியுமா சாஸ்திரப்படி. ஏன்னா யக்ஷ பிரஷ்னத்தில் இன்னும் அஞ்சு நாள் உபன்யாசம், 19th-23rd வடபழனியில் சொல்ல போகிறேன், முடிஞ்சவா இங்கேருந்து வாங்குவோம். என்னென்னா யக்ஷ பிரஷ்னத்தில் அம்மாவுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, யார் பூமியை விட ஒசத்தின்னு ஒரு கேள்வி. அம்மா ஜனனி ஜென்மபூமிஷ்ச, ஏன் அப்படின்னு கேட்டால், மாத்ரு பஞ்சகம்னு பெரியவா ஆதிசங்கர் பகவத் பாதாள் ஒரு ஸ்லோக கிரந்தம் பாடியிருக்க, ஒரு அம்மா எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு குழந்தைய பெற்று எடுக்கிறாங்க அதை சொல்கிறார். அது படித்தா கண்ணிலேயும் ஜலம் வரும், ஆட்டோமேட்டிக்காக வரும், ஒசாமாவுக்கு கூட வரும், கண்ணிலேயும் ஜலம் அப்படியே தாரதாரையாக கொட்டும் அப்படி எழுதியிருக்கார் பகவத் பாதாள். அதனால் அந்த அம்மாங்கிறது அவ்வளோ உயர்ந்த ஸ்தானமாக, அதனால தான் மறுபடியும் ஒரு உபன்யாசத்தை ஏற்கனவே சொன்னேன், ஆபஸ்தம்பர் ஒரு சூத்திராத்தத்தை எடுத்திருக்காருன்னு சொன்னேன். அப்பாவை கூட கேரக்டர் இல்லைன்னா வீட்டை விட்டு அனுப்பிச்சுடலாம், ஆனால் ஆபஸ்தம்பர் எடுக்கிறார் அம்மாவுக்கு கூட கேரக்டர் இல்லைன்னா அவளை கடைசி வரைக்கும் வச்சு பார்த்துக்கணும். மாதே தியேகே. அதனால் அம்மாங்கிறவளுக்கு அவ்வளோ வசதியான, அம்மாவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அது பல அம்மா அட்ஜஸ்டே பண்ணிக்க மாட்டேன், அதுவும் ப்ராப்ளம் இருக்குது. அதனால் அது அந்த மாமியார் ஸ்டேஜ் அட்டென்ட் பண்ணும்போது தான் அது கொஞ்சம் சைக்கலாஜிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும். எல்லாம் அப்போ என்ன பண்ணணும்னா, மகாபாரதத்தில் குந்தியை பற்றி கேட்கணும். குந்திக்கு திரௌபதி மாட்டு பொண்ணாக வரா, மாட்டு பெண்ணாக வரும்போது மாமியார் கால் குந்தியில் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறா, இது வந்து ஆதிபர்வால வருது. என்ன பியூட்டிஃபுல் பாருங்கள், இன்றைக்கும் ரெலவெண்ட் மகாபாரதம். குந்தி சொல்கிறா, என் வாழ்க்கையில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேம்மா, சின்ன வயசுலேயே அவர் போயிட்டார், இந்த குழந்தைகளெல்லாம் வளர்த்து முடிக்கிறதுக்கும் போகிறோம்னு ஆயிடுச்சு, நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுற திரௌபதி, நான் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டது ஒன்று கூட நீ படாமல் இருக்கணும். என்ன ஒரு மாடர்ன் மதரின்லாம் பாருங்கள், நான் பட்டதெல்லாம் நீயும் படணும், எனக்கு என்ன பிரீத்தி இருந்ததா அம்மிய அரை நோ ஆச்சி மசாலா ஆச்சா, அப்புறம் வந்து எனக்கு என்ன அல்ட்ரா உனக்கு அல்ட்ரா கிரைண்டர் என்ன அப்படிலாம் இல்லாமல் அப்படி இருக்கணும். ஆனால் மாத்தே தியேக்கே, அம்மாவை காப்பாற்றாமல் சார் நான் ஆர்ஃபனேஜுக்கு போய் 1000 பேருக்கு சாப்பாடு போடுறேன் அப்படின்னா வேஸ்ட், அங்கே போய் எல்லாம் வேஸ்ட்டு, அன்னை இல்லைன்னு வீட்டுக்கு போய் அன்னை இங்கே இருக்கான்னா வெளியில் எங்கேயோ இருக்கான் அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் பெரிய பாவம், அப்புறம் உட்காந்து கல்யாணம் ஆகலை இது பழகலை அப்படின்னா ஜாதகத்தை வச்சுன்னு உட்காந்து கோவில் கோயிலாக போய் ரெட் ப்ளவுஸ் பீஸ் ப்ளூ ப்ளவுஸ் பீஸ்லாம் பிரயோஜனமே கிடையாது. நான் இருக்கிறத சொல்கிறேன், எனக்கு என்ன பயம் சொல்கிறதுக்கு. அதனால் ஒரு அம்மாங்கிறவ ஒரு வசதி, அதனால் அந்த ஜெகன் மாதா கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார் ராமதாசர், நன்னு புரோவமணி செப்பவே. ரொம்ப ஆச்சரியம், இந்த கீர்த்தனை அனுபவிச்சு கிடும். நனு புரோவமணி செப்பவே சிவம் மதல்லி, நனு புரோவமணி செப்பவே, நனு புரோவமணி செப்பவே சிவம் மதல்லி, நனு புரோவமணி செப்பவே, நனு புரோவமணி.
அப்போ சீதா பிராட்டி ராமரையும் லக்ஷ்மணி நீங்க எழுந்து கிளம்புங்க இங்க. யூ ஸ்டார்ட் இமீடியட்லி. உடனே அவர் ராமோஜி லக்ஷ்மணோஜி அப்படின்னு வில் எல்லாம் ஏந்தி கொண்டு ரெண்டு பேரும் கிளம்புறா. உன்னை யாருமா பார்த்துப்பா, ஏற்கனவே ஒரு தடவை விட்டுட்டு போயிட்டு நாங்கள் பட்டப்பாடு போறாதா? அப்போ கோதாவரி வாலண்டியர் பண்ற, நான் பார்த்துக்கிறேன். இங்க பிராச்சாரியன் சாதிக்கிறார், கோதாவரி சொன்னால நான் பார்த்துக்கிறேன் என் பொண்ணை. ஏன்னா அப்போ ஒரு தடவை இவளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய வாய்ப்பை நான் இழந்தேன், இன்னைக்கு நான் பார்த்துக்கிறேன் கோதாவரி. ஐ வில் பி த கேர்டேக்கர் அப்படின்னு சீதா பிராட்டி வர இவர் ராமோஜி லக்ஷ்மணோஜின் ராத்திரி கிளம்புறா. போய் கதவை தட்டா தானாஷா கிட்டத்தட்ட பாதி உறக்கம், பாதி தூக்கத்தில் இருக்கார். பாதி தூக்கத்தில் இருக்கும்போது எழுந்து வர்றார், யார் அது, கான் ஹே அப்படிங்கிறார். கான் ஹேனா இவர் ரெண்டு பேர் ராமோஜி லக்ஷ்மணோஜி, நாங்கள் பக்கத்தில் பத்ராங்கிற ஊர்லேருந்து வரோம், நாங்கள் வந்து 600,000 ஸ்வர்ண நிஷ்காமங்கள் பாவம் அவர் வீட்டில் வச்சிருந்தார், மறந்து போயிட்டார் கொடுக்கறதுக்கு, அதை உமக்கிட்ட கொடுக்க சொன்னார். கான் அப்படின்னா நம்ம ராமதாசர் தான். ஓ அச்சா அச்சா, அவருக்கு என்ன வந்தால் போருமே, அதனால் வாங்கி வச்சுட்டார் இன்ஷா அல்லா அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சு வாங்கி வச்ச உடனே இவா வந்து கிளம்புவாளா ராமோஜி லக்ஷ்மணோஜி, சார் 600,000 கொடுத்துருக்கோம், கிவ் அஸ் த ரெசீட் அப்படிங்கிறா. தென் 5% ஜிஎஸ்டி அப்படிங்கிறார். ரெசீட் எல்லாம் கேட்டால் ஜிஎஸ்டி இல்லையா, அதனால் இப்போ என்ன பண்ணுறது, எதுலையாவது சிக்னேச்சர் போட வேண்டாமா? அந்த ராமோஜி வந்து நல்ல பட்டு வஸ்திரம், பல 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 பலான் பட்டு அவர் கண்ணங்கரையில் இருக்கார், பட்டு நல்லா பளிச்சு கான்ட்ராஸ்ட் எடுத்து தெரியுது. உடனே எதில் எழுதுவ, தானாஷா இங்க் இஸ் நாட் தேர், உடனே அமேசானில் பார்க்குறார், அது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்குங்கிறது. பக்கத்து வீட்டு இது பக்கத்தில் ப்ரொவிஷன் ஸ்டோரில் கேட்கலான்னா அவர் சுவாமி நாளை காலை வாங்க அப்படிங்கிறான். இவர் உடனே சிக்னேச்சர் ரெசீட் கேட்குறா, இவர் வஸ்திரம் வச்சுருக்கார். அப்போ என்ன பண்ணார் அப்படின்னார் எங்கள் பிராச்சாரியன், தானாஷா வாயில் வெத்தலை போடுவானோ, போட்டுட்டு இது செக்கச்சவே நான் கொஞ்சம் சுண்ணாம்பு போட்டால் அதை துப்பி ஒரு குவளையில் வச்சுருப்பான் இல்லையா, அதை எடுக்க சொன்னாரா ராமர், அதை ராமர் அவன் துப்பின எச்சலை எடுத்து தன்னுடைய வஸ்திரத்தில் போடுங்கோ, இப்படிக்கு தானாஷா 600,000 நிஷ்காமங்களை பெற்றுக்கொண்டேன், போடுங்கோ அப்படிங்கிற. சுவாமி பெருமாள் போய் எச்சையெல்லாம் தொடுவார், வாட் இஸ் திஸ் யுவர் டாக்கிங், வெத்தலையெல்லாம் முதல்ல அந்த காலத்தில் வெத்தலை போடுவார், சாஸ்திரப்படி உண்ணும் சோறும் பருகும் நீர் தின்னும் வெற்றிலைன்னர் ஆழ்வார். ஏன்னா வெத்தலை போடலாம், ஆனால் அதில் ஒரு சாஸ்திரம் இருக்குது, நுனியை சாப்பிடும்போது அது வடக்கில் இருக்கணுமா, அது இது இந்த கீழ் நுனி வந்து தெற்க பார்த்துருக்கணுமா, அப்போ மடக்கி அந்த பக்கமாக சாப்பிட்டா அந்த வெத்தலை இஸ் குட் ஃபார் ஹெல்த். இதெல்லாம் பாருங்கள் வெத்தலைக்கு ஒரு சாஸ்திரம், அதில் கொஞ்சம் சுண்ணாம்பை தடவி அதை ஒரு காலகட்டத்தில் கரெக்டாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி போடக்கூடாது, சாப்பிட்டு கொஞ்சம் நாழிகைக்குள்ளே அதை போடணும். ஆச்சா அதை போட்டுட்டு அப்போ செக்கச்சவேல் ஆகிடும் வாய். எனக்கு ஒரு சம்ஸ்கிருதம் ப்ரொஃபஸர் இருந்தார், அவர் நல்லா பேசுவார், நல்லா வெத்தலை வேறு போடுவார். ஃபஸ்ட்டு பெஞ்சில் நான் போய் உட்காரும், உயரமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு எங்கள் அம்மாலாம் சொல்லுவார், நமக்குலாம் கோட்டா கிடையாது, நீ நல்லா படித்தா தான் உண்டு அப்படின்னு. ஃபஸ்ட்டு பெஞ்சில் போய் கோட்டா கிட்டா இல்லையோ சரி அப்படியே உட்காந்து போனால் அவர் அமிர்தவர்ஷினி தான் என் மேலே. அப்போ என் திருமுகத்தை பார்த்தா பாஷ்யக்காரர் கப்பியாசம்னு ஒரு வார்த்தை இருந்தது இல்லையா, அந்த கப்பியாசம் தாமரைன்னார், இது நிஜமான கப்பியாசம், கபி ஆயாசம். ஆச்சா கபிஹினா குரங்கு, ஆயாசம்னா பிற்பகுதி, அந்த மாதிரி என் திருமுகம் ஆகிடும். அதனால அவர் எச்சலை எடுத்து பெருமாள் போடுறாரு. சுவாமி எச்சல் உண்டான்னு கேட்டா இது பாருங்க ஒரு சூக்ஷ்மம் உங்களுக்கு சொல்றேன், சிங்கார ரசத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள எச்சல் பார்க்க வேண்டாம்னு ஒரு சாஸ்திரம். ஐயோ இது வேற இருக்கா, வெத்தலை இவர் போட்டுண்டதை அவன் நாக்கில் போடலாம் எங்கேயோ இதெல்லாம் கேட்டுட்டு முதல்வனில் காமிச்சிருக்கான் நான் இவனோத்தன் எல்லாம் பாருங்க உபன்யாசம் கேட்டவா தான். அதனால் நாக்கு இருக்கு, பொதுவாக தூக்கி தானே குடிக்கணும், சூப்பி குடிக்கூடாது இல்லையா, ஆனால் ஒரு எக்ஸெப்ஷன், விதிக்கு விலக்கு, விதினா என்ன ஜென்ரல் ரூல், விதி விலக்குனா எக்ஸெப்ஷன். எல்லாரையும் நம்ம தலையிலேருந்து கால் வரைக்கும் தானே செக் பண்ணுறேன், ஏர்போர்ட்லாம் போனால் நான் யூஎஸ்லாம் போனால் என் திருமண் காப்பு எடுத்து வாட் இஸ் திஸ் ஐ வில் புட் திலக் அப்படின்னா இப்படி பார்த்து பார்த்து என்னை போட்டு இப்படி எடுத்து என்னை பார்த்து ஏன் சுவாமி உமக்கு திருமண் இடாத வரைக்கும் சரி நாம எனக்கு தானே நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு அவர் கேட்க மாட்டேன், வாட் இஸ் திஸ் அப்படின்னா ஒசாமா விட்டுருவான், என்ன உட்காந்து என்னை பார்த்தா திருமண் காப்பு தான் வரும் இல்லையா, என் பேகை தேடினா அவன் விடவே மாட்டான். நம்மளாம் விதியை ஃபாலோ பண்ணுறோம், ஜென்ரல் ரூல், ஹெட் டு டோ கேஷாதி பாதம் நம்மளை சர்ச் பண்ணுறான், இதே வாட்ரா போனால் செக் பண்ண மாட்டேன், அது விதி விலக்கு. அந்த மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஆச்சாரம் இல்லை, ஆச்சாரம் அதுக்காக நீங்கள் அப்படியே எல்லாம் சூப்பி குடிக்கணும் அப்படின்னு சொல்லலை, அதாவது சில இடங்களில் அந்த சலுகை உண்டுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இது வச்சுக்கோங்களேன் இப்போ தசரத்திற்கு அது ப்ராப்ளம், அவர் எவ்வளோ பேரோட இது அதுவும் ப்ராப்ளம் இல்லையா. இப்போ ராமர்னால் ஓகே, இதில் இன்னொரு சூக்ஷ்மம் இருக்குது, எச்சை பண்ணி குடிக்கலாம். எப்போனா சோமயாகம் பண்ணும்போது ஒரு டம்ளரில் சோமரசம் மாதிரி கொஞ்சம் வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்க, அப்போது ஒரு வைதிக்காலும் சூப்பி சூப்பி குடிக்கலாம்னு இருக்குது.
அந்த காலத்து பெரிய முத்தண்ணா வாழ்னு இருந்தா அனந்தராம தீட்சிதர் வாளுக்கு முன்னாடி. ஆனால் சோமயாகம் பண்ணும்போது அது ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. இப்போ வருவோம், பக்தனுக்காக பெருமாள் எச்சையே ஏற்றுப்பார். ஐயோ, இவர் என்ன வேணாலும் மண்ணுவர் போல இருக்கு சுவாமி அப்படின்னா, அந்த எச்சலை வச்சு பாக்கு, அந்த வெத்தலை பாக்கு போட்டதை, சுண்ணாம்பு போட்டதை செகப்பை வச்சு இப்படிக்கு தானா ஷா அப்படின்னு அவன் எழுதுறான். வஸ்திரத்தை வாங்கி போயிடுறார், ரிலீஸ் பண்ணிடுறார் ராமதாசரை. ராமதாசர் வெளியில் வந்தார், எப்படி என்ன ரிலீஸ் பண்ணேன் இவ்வளோ, இன்னும் 300,000 சாட்டடின்னு பாக்கி இருக்கே. இல்லை, யூ ஹவ் பீன் எக்ஸம்டட். ஏன்பா எக்ஸம்ஷன் அப்படின்னு கேட்டால், ராமோஜி லக்ஷ்மணோஜி வந்தாப்பா. ராமோஜி லக்ஷ்மணோஜி அப்படின்னு எங்கள் ஊரில் யாருமே இல்லையே சார் அப்படின்லாம். உங்கள் ஊரில் இருக்கவா எல்லாரையும் தெரியுமா? இந்த உண்மை நிகழ்ச்சிலாம் வைக்கிறான் பாருங்க, இந்த மத்தியானம் எல்லாரும் வந்து அவள் வீட்டு கவலையெல்லாம் ஒரு அம்மையார் கிட்ட சொல்லுவா, அந்த அம்மையார் தீர்த்து வைப்பா. இப்போ அதில் எப்படின்னா, எங்கள் ஊரில் வந்து கேட்டு பாருங்கம்பா. இப்போ என் ஊரில் வந்து கேட்டு பார்த்தா நான் உபன்யாசம் சொல்கிறேனே பாதி பேருக்கு தெரியாது. அதனால் இங்கே ராமோஜி லக்ஷ்மணோஜி எங்கள் ஊர்லேயே இல்லையே அப்படின்னு சொன்னேன். எப்படி இருந்தா, ஒருத்தர் கருப்பாக இருந்தார், ஐயோ அது ராமன். இன்னொருத்தர் சக்கச்சவே, ஐயோ அது லக்ஷ்மணன். அவள் எப்படி இருந்தா, வில்லிய, ஐயோ வில்லியேந்தின்னு இருந்தாளா? நேராக விழுந்து சேவிச்சார் தானாஷாவை. தானாஷா இன்ஷால்லா கியா ஓராக அப்படின்னு கேட்டார். இல்லைப்பா, நான் இவ்வளவு நாள் அவளை நினச்சேன், எனக்கு என் கண்ணுக்கு தெரியாதவா உன் கண்ணுக்கு தெரிஞ்சு போயிட்டாள். இல்லை கொஞ்சம் அப்படியே டைரெக்ஷனாக வந்து என்னுடைய ஜன்னலையும் பார்த்துட்டு அவ போயிருக்கலாமே. அன்னைக்கு பத்மாவதி ரமணம்னு இதி சடுல சாட்டு பட்டு சரு முரவை ரேணோ ராதிகா மனோ ஹரதி ஜாத்தம் ஜயது பத்மாவதி ரமண ஜெயதேவ கவி. பத்மாவதியை விழுந்து ஜெயதேவர் சேவிக்கிறார். உன் கண்ணுக்கு தெரிஞ்ச கிருஷ்ணர் எனக்கு தெரியாமல் போயிட்டாரே. அடுத்த நாள் கார்த்தால ஓடுறார் பத்ரகிரிக்கு ராமதாசர். பெருமாளுடைய திருமேனியில் அந்த வஸ்திரம் இருக்கான், இப்படிக்கு தானாஷான். ரொம்ப அழகாக எங்கள் ஆச்சாரியன் எடுக்கிறார், ஸ்ரீதா ராமதாசார்த்தம் அயம் மகாத்மா துருஷ்கராஜ்யஸ்ய கிரகம் பிரவிஷ்ய உச்சிஷ்டமப்பியஸ்ய கரேண திருஷ்ட்வா. உச்சிஷ்டம்னா எச்சல், உச்சிஷ்டமப்பியஸ்ய கரேண திருப்த்வா தம் வாசதேசன்ஸ்ட சகார சுத்தம். ஆனால் இவருக்கு விடுபட்டு விடுத்தேன், அதனால் இப்படியே அந்த பத்ரகிரிக்கு வந்தார். எனக்காக வந்தியாராமா, சீதா மாதா நீயா அமுச்சு வச்சேன்னார். இப்படியே தான் வாழ்ந்து பத்ரகிரி ராமனுக்கு சேவை பண்ணியே திவ்ய தம்பதியை நினைச்சுண்டே உயிரை துறந்தார். அப்பேற்பட்ட ராமதாசருக்கு நாம் பல்லாண்டு பாடுவோம் என்று சொல்லி அமைகிறோம். ராமச்சந்திராய ஜனக ராஜ ஜாமனோஹராய மாமகாபீஷ்டதாய மஹித மங்களம். ராமச்சந்திராய ஜனக ராஜ ஜாமனோஹராய மாமகாபீஷ்டதாய மஹித மங்களம். கோசலேந்திராய மந்தஹாச தாச போஷணாய வாசவாதி விந்த சர்வராய மங்களம். கோசலேந்திராய மந்தஹாச தாச போஷணாய வாசவாதி விந்த சர்வராய மங்களம். Thank you.